இல்லை சார், நாங்கள் கருவியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த கருவிக்கு வேண்டிய இரும்பு தாது அவர் கொடுத்தார். அந்த கருவி செய்கின்ற அறிவை அவர் கொடுத்தார். இல்லை சார், எங்கள் வாத்தியார் கொடுத்தார். அந்த வாத்தியாருக்கு அவர் கொடுத்தார். அந்த வாத்தியாருக்கு யார் வாத்தியாரோ, எல்லா அறிவும் அவர் கொடுத்த அறிவை தவிர செய்யவே முடியாது. சாக் பீஸில் கோலம் போடலாம், எழுத்து எழுதலாம். சில பேர் அந்த சிற்பம் கூட செய்கிறாங்க, ஆனால் அதில் சங்கிலி செய்ய முடியுமா? அதை கொண்டு ஆபரணம் பண்ண முடியுமா? அதை கொண்டு கட்டடம் கட்ட முடியுமா? அதை கொண்டு தாகம் தீர்க்க முடியுமா? அதுலேருந்து வெளிச்சம் கிடைக்குமா? கிடைக்குமா? அவர் கொடுத்தாதான் கிடைக்கும். அவர் எதுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்க முடியும்னு அனுமதி கொடுத்தாரோ அதெல்லாம் வெளிச்சம் தருது. அவருடைய மரியாதைக்கு கட்டுப்பட்டு அது அப்படி இருக்குது. சாக் பீஸால் எழுத முடியறதுக்கு காரணம் என்ன? அப்படி ஒரு தன்மை அவர் கொடுத்துருக்கிறார். சாக் பீஸாலேயே நம்ம பல்பு மாதிரி வெளிச்சம் தர முடியலன்னா அந்த தன்மை அவர் கொடுக்கல. அவர் கொடுக்க தன்மையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி கருவிகளை செய்ய முடியும். குரங்குகளால் செய்ய முடியாததை மனிதன் செய்கிறான். அவனுக்கு அவர் கொடுத்துருக்கிறார் புத்தின்னு ஒரு கருவி. அது உருவங்களை எல்லாம் பார்த்து முன்கூட்டி அதை எல்லாம் சேர்த்து அது உருண்டால் என்ன செய்யும், பிறண்டால் என்ன செய்யும், விழுந்தால் என்ன செய்யும், அப்படியெல்லாம் இவன் யோசனை பண்ணி அப்புறம் அடிப்படை தத்துவங்கள் இருக்குதே, லா ஆஃப் லீவர், எந்திரவியல் தத்துவத்தில் லா ஆஃப் லீவர், கடப்பாறை நிம்பி எழுப்பிடி தள்ளுறது, பெரிய பாறையை கூட சின்ன பாறையை வச்சு லீவரேஜ் வச்சு கடப்பாகிற நெம்புகோல் வச்சு தள்ளிடலாம். அப்போ நெம்புகோலால் என்னென்னலாம் செய்ய முடியும், நெம்புகோலில் எங்கே பளுவை கொடுக்கலாம், எந்திரத்தில் நம்ம வந்து அதனுடைய சக்தியை நம்ம பிரயோகம் பண்ணலாம், எந்த அளவுக்கு அந்த நெம்புகோல் நமக்கு லாபம் கொடுக்கும்ன்ட்டு, எந்திர லாபம், இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சானா? அவர் கொடுத்த விதி இது மாதிரி. இறைவனே இந்த பிரபஞ்சமாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறார். இப்போ எவன் ஒருவன் இந்த இடத்துல செய்கின்ற காரியெல்லாம் அவர் கொடுக்கப்பட்ட அளவுக்குள் அதை மீறி என்னால் செய்ய முடியாத நிலையிலே நான் செய்வதெல்லாம் அவன் பொருட்டு அவனுக்காக அப்படின்னு சொன்னான், இங்கே தோல்விங்க. தோற்கறது யார் இருக்கிறான்? அப்படி ஒரு தோல்வி நீங்கள் பேர் வச்சா அது இறைவனுது தானே. இறைவனுடைய விதியை நம்ம சரியாக பயன்படுத்தலை. லாவ அந்த நெம்புகோலுக்கு வந்து அதிக பளு கொடுத்துருக்கீங்க, அச்சாணை முடிகிற மாதிரி லோடு ஏற்றுட்டீங்க. எல்லாமே அவர் விதிக்குள்ளே தான் இருக்குது. ஏன் ஒன்று பிரிட்ஜ் உடையுதுன்னா சரியாக கட்டல இல்லை, அந்த விதியை அவங்க தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கிட்ட பேர் மறுபடியாக காட்டுறான். இப்போ பார்த்தீங்களா மனுஷனுடைய அறிவா, அந்த பிரிட்ஜு எவ்வளோ தாழோங்கிறதோ எதுக்கப்புறம் அது தாழாதுங்கிறதும் மனிதன் கண்டுபிடிக்கிறான். ஏனென்றால் அந்த பிரிட்ஜில் அந்த விதியை அவர் உள்ளே இருந்து நடத்துகிறார். அது என்றைக்காவது மாறுதா? இதே மாதிரி தான் சார் லண்டனில் கட்டினேன், அது இன்னும் இருக்குது, இங்கே கட்டினேன் அது நடக்கலை அப்படின்னா அதுவும் கூட அவர் தான் காரணம். காரணமும் காரியமும் இறைவனாக இருக்கும் பொழுது மழை பெய்து வந்து வெற்றியா, மழை பெய்யாமல் வறண்டு போயிடுச்சுன்னா அது தோல்வியா? அவர் அது அப்படின்னு எவன் ஒருவன் உண்மையை தெரிஞ்சுக்கிறானோ அவன் தோல்விங்கிற ஒரு வார்த்தை அவனுக்கு கிடையாது, வெற்றி, இன்னும் மேம்படுத்தக்கூடிய வெற்றி. அப்படி சொல்லாமல தோல்வின்னே சொல்லாதீங்க, வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அவர் விதியை நான் சரியாக பயன்படுத்தலை. அவர் விதியை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்சிமம் பெனிஃபிட்டை அடையலாம், ஆனால் அதையும் தாண்டி அனுபவிக்க முடியாது, அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்கிறார்.
அதனால் எல்லா தொழிலுமே அவர் தொழில்தான். பாட்டு உண்டு, யாதானும் தொழில் செய்வோம் யாவும் அவன் தொழிலாம். ஒரு பாட்டு பாரதியார், எங்கள் முத்து மாரியம்மான்னு ஒரு பாட்டு. யாதானும் தொழில் செய்வோம் யாதும் அவள் தொழிலாம், உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாறி. அந்த பாட்டில் வருது, யாதானும் தொழில் செய்வோம், பயோ ரீசைக்கிளபிள் பயோடீக்ரேடபிள் பையன் விற்போம், அது வியாபாரம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. மக்கள் பயன்படுத்திக்காமல் இருக்கலாம், நாம் அதனுடைய முழு பொட்டன்ஷியலும் ரீச் பண்ணாமல் இருக்கலாம். எவ்ரி திங் இஸ் சக்ஸஸ். எவன் ஒருவன் எடுத்த காரியமெல்லாம் சக்ஸஸ் அப்படின்னு இறைவன் பொறுப்பில் விட்டுட்டு செய்கிறானோ அவனுக்கு தோல்வியே கிடையாது. திருமுருகன், நீங்கள் நல்லா செய்யுங்க, எவ்வளோ செல்வம் சேர்க்க முடியுமோ சேருங்க. கோடீஸ்வரனாக நீங்கள் வரணும், ஏன்னா அதுவும் இறைவன் கொடுத்தது, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. நல்லவங்க கிட்ட தான் பொருள் இருக்கணும், தீயவங்கிட்ட பொருள் இருந்ததுன்னா அது நாசம் பண்ணிடும். டாக்டர்கிட்ட கத்தி இருந்தால் அது சிகிச்சை பண்ணி நோயை நீக்கும். கோபமும் வெறுப்பும் பொறாமையும் இருக்கிற கை கொடுத்தோம்னா அது அவனையும் கொல்லும், அது மற்றவரையும் நாசம் பண்ணும். பணமும் அப்படி கூர்மையான கத்தி, அது ஒரு அக்னி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4 மணிக்கு நாம் சில கிளாஸை நடத்துகிறோம், அதை ஒரு சில பேர் மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. அது எனக்கு ஏற்புடையதாக இப்போ தோணலை, அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனால் 4 மணிக்கு நம்ம வந்து இந்தாக்கா இது செய்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் ஒர்க்கு. 5 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம சுபால உபநிஷத்து போவோம். சுமதிக்கு இந்த 4 மணி கிளாஸ் மட்டும்தான் அனுபவிக்க வாய்ப்பு, மீதி நீங்கள் அங்கே வீட்டிலேருந்து கேட்டுக்கிட. ஆனால் அப்பாவை பார்க்க நீ அப்போ வரணும். உங்கள் அப்பாவை அப்புறம் நாளை அடுத்த வாரம் பார்க்கலாம். நடுவில் இருந்தால் டைம் இருந்தால் குழந்தைங்கள்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு லீவெல்லாம் கொடுத்தாங்கன்னா என்னை வந்து பாருங்கள். சரிம்மா. எங்கே பார்த்து அந்த நமஸ்காரம் இதில் இருக்குங்களா? எனக்கு அப்படி கை நீட்டுதுன்னா எனக்கு அது சாதம். நமஸ்காரம் மேலே நரசிம்மவாது ஒரு ஒரு நரசிம்மனு ஒன்று இருக்கு, இல்லை இல்லை நமஸ்காரம்னு ஒன்று இருக்கும். சரி, நமக்கு தான் தெரியுமே, அதையே பேசிக்கும். ஆறாவதுல தான் இருக்கா? ஆமாம், 16 கண்டங்கள். இது எங்கே இருக்குது பாருங்கள், அடுத்தது போங்க. அது இதில் இருக்குது. அப்புறம் 13வது, பால்யேனே திஷ்டசேத் பால சுபாவோ அசங்கோ நிரவத்தியோ. இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாமா? பதிமூணுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். என்ன தங்கம்?
இருக்கட்டும். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் 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 பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுபால உபநிஷத்தை நாம் கடந்த நாளாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். 13வது கண்டத்திலேருந்து 16வது கண்டம் வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம். அதோடு இது நிறைவடையுது இந்த உபநிஷத். உபநிஷத் அப்படின்னா என்ன? வேதாந்தம்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? வேதாந்தம்னா என்ன சார்? உபநிஷத்துங்கிறாங்க. சுற்றி சுற்றி அங்கே தான் வந்துட்டு. வேதாந்தத்துக்கு ஒரு வரையறை இருக்குது, லட்சணம். வெளிப்படையாக சொல்லணும்னா வேதத்தின் அந்தம் னா வேதத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி சில பேர் சொல்லிடுறாங்க, வேதம் என்ன ஒன்று சொல்ல வருதோ அதோடு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு, எண்ட் பாயிண்ட் அப்படி இல்லை. ஒரு நூலினுடைய பின்பகுதி உத்தர பாகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பூர்வ பாகம்னு ஒன்று. இந்த பூர்வ பாகத்தை வந்து கர்மகாண்டம்னு சொல்லுவாங்க, உத்தர பாகத்துக்கு வேதாந்தம்னு சொல்லுவாங்க, அது ஞானகாண்டம். அந்த வேதாந்தத்துக்கு என்ன பேர்? அது பேர் உபனிஷத் பிரமாணம்னு பேர். உபனிஷத் பிரமாணம். உபநிதி பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா என்ன? பிரமா என்றால் அறிவு, தமிழ் அறிவு. சமஸ்கிருதத்தில் பிரமா என்றால் அறிவு, அதுக்கு பிரமான்னு பேர். அப்புறம் மானம்னு ஒன்று சேர்த்துக்கிறோம், பிரமாணம். இப்போ மானம்னா என்னென்ன? கருவின்னு அர்த்தம். அதை மானின்னு தமிழில் சொல்கிறாங்க. வெப்பமானி, காற்று வேகமாக வந்ததுன்னா காற்றை அழைக்கின்ற காற்று மானி. பேரோமீட்டர், பேரோன்னா வெயிட், பேரோமீட்டர், காற்றழுத்த மானி, மானின்னு ஒன்று சேர்த்துக்கிறோம். அப்படின்னா அது ஏதோ வகையில் இது நமக்கு காட்டி கொடுக்குது. கண்ணுக்கு தெரியாத வெப்பம் உடம்பில் இருக்கிறத இவ்வளோன்னு காட்டி கொடுக்குது. ஒரு பொருள் அடுப்பு உள்ள வெந்துக்கிட்டு இருக்குது, அது எவ்வளப்பம்னு கை வச்சு பார்ப்போமா? பத்திரமா ஒரு தெர்மோமீட்டர் வைக்கிறோம், அது நமக்கு உள்ளக்கிற வெப்பத்தை வெளியே காட்டி கொடுக்குது. ஓ, 260 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அது பேர் வெப்பமானி. ஃப்ரிட்ஜ் எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்கு குளிர்மானியாக இருக்கும். அந்த குளிரையும் அது வந்து ஏதாவது ஒரு காட்டுறதுக்கு ஒன்று இருக்கும் நம்ம இல்லையா? அது ஆல்கஹாலை ஏதோ ஒரு பொருளை சாயம் போட்டு அதை பயன்படுத்திவாங்க. அது லோ டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் ஆகாத ஒரு பொருள், அப்படி ஒரு பொருள். சரி, மானின்னா கருவி, கரணம். கருவிக்கு கரணம்னு சமஸ்கிருதத்தில் பேர், தமிழில் நம்ம கருவிங்கிறோம்.
பிரமானா அறிவு, அறிவுக்கு தருகின்ற கருவி, அறிவை அளந்து பார்க்கின்ற கருவி. எல்லாத்தையும் அளக்கிறது ஒன்று இருக்குல்ல, அப்போ அறிவை அளக்கிறதும் ஒரு கருவி இருக்குதே, அது ஐக்கியங்கிறாங்களா, அது ஒரு மானி தான். இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்ன்றது ஐக்கியம். வயசுத்துக்கும் உடம்புக்கும் என்ன விகிதம்? 7 வயசு குழந்தைக்கு 7 வயசு அறிவு இருக்குதா? 10 வயசு குழந்தைக்கு 10 வயசு அறிவு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, சார் இந்த ஏஜில் அவன் நடக்கணும், இந்த ஏஜில் பேசணும், இந்த இதில் மந்திரம் சொல்கிறான்னா அது வயசுக்கு மீறியதாக இருக்குது சார். அப்போது வயசையும் அறிவையும் வகுத்து பார்த்தணும், அறிவை வயசால் வகுக்கணும். பார்த்தா நமக்கு 1 வரணும், சமம், அதை 100 அளவு வச்சுக்கிறாங்க. 4 வயசு குழந்தை என்னென்ன செய்யணுமோ, நடவண்டி தள்ளிட்டு பேசிட்டு அத்தை அம்மா அப்படின்னு அப்பா அப்படிலாம் சொல்லிச்சுன்னா அதனுடைய வயசுக்கு தகுந்த அறிவு இருக்குதுன்னா, நம்ம வயசு அறிவை வகுத்து பார்த்தோம்னா 100 அப்படின்னு சொல்லி ஐக்யூ 100, இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். இல்லைன்னா அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க, 10 வயசு ஆயிடுச்சு சார் இன்னும் அம்மான்னு என்ன சொல்லலை சார். அப்போது டாக்டர் சொல்கிறாங்க அறிவு குறைவாக இருக்கு அப்படின்னு. சில பேர் ஐக்கியம் 100 மேலே இருக்குது. ஜேம்ஸ் பாண்டுக்கு எப்போவுமே 130 தான். ஒரு கற்பனை பார்த்துறான் மனிதன், அதை அடைய ஆசைப்படுறான் 007. அது மாதிரி அறிவை அறிவதற்கு ஒரு கருவி. அதனால் அறிவுனா பிரமா, கருவினா கரணம், பிரமாகரணம் பிரமாணம். இப்போ பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிறோம். வேதாந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உபனிஷத். உபனிஷத் பிரமாணம்னா என்ன அர்த்தம்? ஏன் உபனிஷத்னு சொல்லாமல் பிரமாணத்தை ஒட்ட வைக்கிறாங்க? அது வந்து வேதாந்தத்தினுடைய லட்சணம். உபனிஷத்தில் இருக்கின்ற கருவி அறிவை நமக்கு எடுத்து தருகின்றது, அது வேதாந்தம். அப்போ உபனிஷத்துனா என்னது? உப நீ ஷத் அப்படின்னு 3 பிரிக்கணும். உப என்பதனுடைய உண்மையான அர்த்தம் மிக 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 அருகில். எனக்கு மிக மிக அருவியில் இருக்குதுன்ன இந்த வஸ்திரம் எனக்கு பக்கம் இருக்குது, ஆனால் என் தோலுக்கு தான் பக்கமாக இருக்குது. ஆனால் தோலுக்கு எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது, தள்ளி சாதாரண ரத்தத்தை தாண்டி தான் தோல் இருக்குது. அப்போ சத ரத்தம் தான் எனக்கு அருகில். அப்புறம் நினச்சி பார்க்குறேன், அட மனமில் எனக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ எனக்கு அருகில் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த நான் அப்படின்னு ஒன்று சொல்கிறேனே அதன் மிக அருகிலே ரொம்ப காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் கூட தள்ளி இல்லாமல், காலத்தால் அங்கு எங்கோ இருக்கிறோ இருக்கும், இடத்தால் எந்த இடத்துலோ இருக்கிறது, ஆத்மாவை தேடி கண்டுபிடி அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அந்த ஆத்மா உனக்கு நியரஸ்ட் உப அப்படின்னா ஆத்மான அர்த்தம், அல்லது பிரம்மம்னு பேர். பிரம்மம்னா என்ன சார்னா கடவுள். ஆத்மாங்கிறது நான், நான் எனக்கு தான் கிட்ட இருக்க முடியும், எனக்கு கிட்ட நான் தான் இருக்க முடியும். அப்போது எனக்கு அருகில் இருக்கிறதா அது பேர் உப. நீ அப்படின்னா நிச்சயம், பிரம்ம ஞானத்தை என்ன பிரமாணம்னு பேர் கொடுத்துருக்கோம், உபனிஷத் பிரமாணம். பிரம்ம ஞானத்தை அறிவை நிச்சயமாக, ஏன்னா எனக்கு அருகில் இருக்கிறது எது? ஆத்மா அல்லது பிரம்மம். உப்பங்கிறது பிரம்மம். உப்ப என்ன? அருகில் தான் அர்த்தம். இந்த இடத்துல என்ன லட்சணமாக புரிஞ்சுக்கணும், அதை எனக்கு அருகிலிருந்து பிரம்மம்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ பிரம்மத்தை நிச்சயமாக குழப்பமின்றி மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் அறிகின்ற கருவி. சரி, இதனால் எனக்கு என்ன பயன்?
அது ஷத்துங்கிறது சொல்லுது. அதுக்கு மூணு அர்த்தம் இருக்குது, அவசாதனம், விசரணம், கதி அப்படின்னு மூணு அர்த்தம் இருக்குது. விசரணம் அப்படின்னா நொறுக்கிறதுன்னு அடிக்கும், நல்லா சுத்தியல் போட்டு பொடி பொடி பொடியாக நொறுக்கிறதுன்னு விசரணம். சித்த மருத்துவத்தில் அப்படி சொல்லுவாங்க, விசாரணம் பண்ணணும். ஷத்துனா விசாரணம், எதை எதை நொறுக்கும், உன்னிடம் இருக்கின்ற சோகத்தை, உன்னிடம் இருக்கின்ற நிறைவின்மையை. சோகம்னு சொன்னால் கூட புரியல, நிறைவின்மை. நம்மக்கிட்ட ஒரு மனசுலேயும் அறிவிலையும் ஒரு நிறைவின்மை இருக்கிறது பார்க்குறது, உணர்வில் கூட ஒரு நிறைவின்மை, என்னவோ ஒரு நிறைவின்மை இருக்குது சார், தண்ணி குடிச்சு பாருங்கள், ஆ அப்படி தான் நினைக்கிறேன் சார், தாகம், அது ஒரு தண்ணீர் பற்றாக்குறை இந்த உடம்புல, அந்த நிறைவின்மை. அப்புறம் இல்லை சார், என் பையன் ஃபோன் பண்ணவே இல்லை எனக்கு, அதனால் ஒரு நிறைவின்மை, ஒரு உணர்வில் ஒரு நிறைவின்மை, அன்பு எனக்கு மறுக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது, வழங்கப்படவில்லைங்கிற ஒரு நிறைவின்மை. இல்லை சார், எங்கே வச்சேன்னு தெரியல அந்த பொருளை, அதை தேடிட்டேரு, அதான் எனக்கு ஒன்றுமே நிறைவாக மனசு அடங்கலை, அறிவு அடங்கலை, அது எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு தேடிட்டுருக்கோம். இப்போ ஒரு நிறைவின்மையை நம்ம எல்லாரும் அன்றாடம் உணர்கிறோம் இல்லையா, நிறைவாக இருந்தோம்னா எதாவது தேடுவோமா, மன நிறைவாக இருந்தால் பையன் கூப்பிடலன்னு வருத்தப்படுமா, என் உடம்புல தண்ணி நிறைவாக இருந்ததுன்னா தாகங்கிற தேவை இருக்குமா. அப்போ நாம் எல்லா காரியமும் தினமும் செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன அர்த்தம், நாம் நிறைவில்லைன்னு காட்டிகிட்டே இருக்கிறோம். இந்த சரீரம் எப்போ தான் நிறைவுன்னு சொல்லும், ஒன்று நிறைவுனா இன்னொன்று நிறையும், இந்த சொரிஞ்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அங்கே அரிக்கும், இங்கே இல்லை அங்கே, அங்கே இல்லை, முதுகு சொரியும் போது இடம் மாற்றிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தை பார்க்கும், கை முழுக்க தேய்ச்சி விடும், இப்போ பரவாயில்லையான்னு நடுவில் விட்டுட்டேன்பான். இந்த சரீரம் எப்பொழுதுமே நிறைவேன்மன்ற சோகப்பாட்டு இருக்கும், அந்த நிறைவின்மை தான் சோகம். இந்த நிறைவின்மைங்கிற பீடனம், நோய், பிசாசு அன்றாடம் கொல்லுகின்றது, மனதை கொன்று, அறிவை கொன்று, சரீரத்தை கொன்று, அதனால் உறவை கொன்று, உலகத்தை கொன்றுகின்ற அந்த பீடனம், அந்த பீடை, அந்த பீடையை வேரோடு அழிக்கிறது பேர் அவசாதனம், நொறுக்கிறது பேர் விசரணம். கதிகின்னா கமயதி இதி கதி, கைப்பிடிச்சி இட்டு செல்வது. எங்கே இட்டுட்டு செல்வது, உப பிரம்மத்திடம் இட்டு செல்வது, அதுதான் உப நிஷத், உபநிஷத். இப்போ சொல்லுங்க, உபனிஷத் பிரமாணமா இல்லையா, பிரம்மத்தை மீட்டு சொல்வதனால அது பிரமாணம். எனக்கு என் சோகத்துக்கு காரணமான மறைவின்மையை வேரோடு நிர்மூலமாக்குவதனால அது எனக்கு அறிவை கொடுத்து, இந்த பிரம்மம் பற்றிய ஒரு அறிவை எனக்கு கொடுத்து, என்னை பற்றிய நான் பிரம்மம் என்கின்ற அறிவை எனக்கு கொடுத்து, அதன் மூலமாக எனது அனைத்து சோகங்களையும் அனர்த்தங்களையும் வேரோடு சாய்த்து நிர்மூலமாக்கி பொடி பொடியாக்கி அந்த பிரம்மத்திடமே என்னை கொட்டி செல்லுகின்ற ஒரு அறிவு தரும் பெட்டகமாக இருக்கிறது என்பதை தான் வேதாந்தம் என்பதை உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு. அந்த உபனிஷத்துன்றது வந்து நீ ஒரு நூலுன்னு பார்க்காதீங்க, பிரம்ம ஞானத்தை வருகின்ற ஒரு சாதனம்னு பாருங்கள். அப்படி பார்த்தோம்னா இந்த சாதனத்துக்குள்ள உபநிஷத்துன்ற பேரில் இன்னும் ரெண்டு இருக்குது, அது பிரம்மசூத்திரம், இன்னொன்று பகவத்கீதை. இந்த வேதம் 10 உபநிஷத்துகள் தான் வியாசர் எடுத்திருக்கிறார், எண்ணற்ற இது சுபாலா கூட அதில் இருக்குது, இதுலேருந்தும் 1-2 அவர் சூத்திரம் எழுதியிருக்கிறார். அந்த உபநிஷத்துக்களில் இதெல்லாம் ஒரு மைனர், அவர் பயன்படுத்துறதுல 2-3
சம்சயங்கள் இருக்கிற இடங்கிறதுனால நாம் வச்சுக்கிறோம். அதனால் இந்த உபனிஷத்துன்ற தகுதி வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை. வேதாந்தங்கிறது என்ன? உபனிஷத்து. அதில் என்ன இருக்குது? பிரம்மஞானம். உன்னுடைய சம்சாரத்தை வேரோடு நிர்மூலக்கின்ற பிரம்மஞானம் இருக்கின்றது பேர் வேதாந்தம். அதைத்தான் நம்ம உபனிஷத் பிரமாணம்ங்கிறோம். அந்த உபனிஷத்துங்கிற அந்த ஞான கருவி எதுன்னு கேட்டோம்னா, இந்த வேதமும் அல்லது வேதாந்தமும் பகவத்கீதையும் இது. இந்த வேதத்தை வந்து அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷன்னா மனிதன், அவனால் செய்யப்பட்டது புருஷேயம். அபௌருஷேயம்னா மனிதனால் செய்யப்படாதது அப்படின்னு அர்த்தம். மீதி ரெண்டு பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் யாரோ ஒருத்தரால் செய்தது, ஒரு காலம் இருக்குது அதுக்கு. பகவத்கீதை கலியுகத்திலேயே எப்பயோ நடந்த காலத்துலேருந்து அது வந்தது, ஒரு டேட் சொல்லலாம். பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு டேட் சொல்லலாம், ஆனால் இதுக்கு சொல்ல முடியாது. அதனால் இது அபௌருஷேயம். இது ஸ்மிருதி, அறிவிலிருந்து நினைவிலிருந்து அது மூல நூல், அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட வழி நூல். மூல நூல் வேதம், வேதாந்தம். அதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அதே பிரம்மத்தை இட்டு செல்லுகின்ற நோக்கி காட்டி கொடுத்து உன் சம்சாரத்தை போக்குன்றது வந்து பகவத்கீதையும் பிரம்மசூத்திரம்ங்கிறதுனால. இதை நம்ம பிரஸ்தானத்திரயம், பிரஸ்தானம் என்பதுக்கு பொருள் என்னென்றால் குறிக்கோள், அந்த குறிக்கோளுக்கான சாதனம், ரெண்டுமே அதுதான். சாதனம் அதுதான், சாத்தியமும் அதுதான். அதுக்கு பிரஸ்தானம்னு பேர். நேரடி அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா அடித்தளம் அப்படி. அதில் தான் இந்த வேதாந்தங்கிறதுல சுபால உபநிஷத்து வருது. இந்த உபநிஷத்தில் நாம் என்ன பிரதானமாக தெரிஞ்சுக்கிறோம்னா, பிரம்மஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சு, நான் என்கின்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்குது, என்ன மனிதர்களுக்கு, வானத்தில் இருக்க தேவர்களுக்கு, பித்தர்களுக்கு, யாருக்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆத்மா இருக்கிறது, நானுங்கிற உணர்வு இருக்குது. வாயு என்ற தேவனுக்கு நானுங்கிற உணவு இருக்குமா இல்லையா? அதனால தானே நான் பவன, அனைத்தையும் தூய்மை செய்பவன் இருக்க முடியுமா? என்னால் முடியாது, அது அவரால் முடியுங்கிறார். இன்னொருன்னு காட்டிடுறார். இப்போ நானுங்கிறதுக்கு ஒரு லிமிட் போட்டார்ல, வரம்பு இருக்குது இல்லை, என்னால் இது தான் செய்ய முடியும்னு. இவ்வளோ ஊதத்தான் தெரியுமா, நாதஸ்வரம் ஊதுவேன், பெயில் இது புயலை உண்டாக்குவேன், சுத்தம் பண்ணுவேன், அதுதான் எனக்கு பேர், அதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் வேகமாக எது போகுதுன்னா வாயுன்னு சொல்லுவாங்க, அதை விட வேகமாக மனம் போகும். வாயு வேகம் மனோ வேகம் தான். அப்போ நானுன்னு அவருக்கு இருக்குமா இல்லையா? அப்போ அக்னிக்கும் நானுன்னு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்வார்? நான் எல்லாத்தையும் எரிப்பேன், சரி இது கொஞ்சம் சில்லுன்னு ஆக்கி கொடுங்க சார் அப்படின்னா, அது மட்டும் என்னால் முடியாது, இவ்வளோதான் அவங்க தக்தி அப்படின்னு. சரி இந்த பிரபஞ்சத்தை எரிச்சிடுவீங்களான்னா, அதுவும் முடியாது, அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் எரிக்க முடியாது. என்ன தண்ணி எரிச்சிடும், என்ன நாசம் பண்ணுறதுக்கு தண்ணி இருக்கிறான். அதனால் எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, தண்ணீர் பக்கம் நான் போக மாட்டேன், ஆளை விடு சாமின்னு போயிடுவேன். இப்போ எல்லாருமே நானுன்னு சொல்கிறார். யார்? தேவர்களும். நான்முக பிரம்மா அவரும் நானுன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சிருஷ்டிப்பட்டவர், டேட் ஆஃப் பர்த் இருக்குது இந்த மன்வந்திரத்தில், இந்த யுகத்தில், இந்த சிருஷ்டியில். முதல்ல வந்தாலும் எனக்கு இந்த பதவி கொடுத்துருக்குறாங்க, முதல்வர் நான். எனக்கு அப்புறம் தான் மற்றவங்க வந்ததுனால, அவங்க வந்ததெல்லாம் நான் பிறந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீ பிறந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறதுனால. அவர் பேர் ஜாத வேதா, வேதான்னா அறிபவர், வேதம்னாலே அறிவு, ஜாதம்னா பிறகு, எல்லார் பிறப்பையும் அறிந்ததுனால அவர் பிரம்மாங்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்,
அது ஒரு போஸ்ட். அவருக்கு எல்லாம் பண்ண முடியுமானா? சிருஷ்டியில் அவருக்கு என்னென்ன கொடுத்தாரோ, ஈஸ்வரன் நியதி வரம்பு, அதைத்தான் அவர் நிறைவேற்ற முடியும். அவர் இஸ் எ எக்ஸிக்யூஷனர். அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணும்பொழுது அவருக்கு நிறைய ஹெல்ப் வேடுது. அவங்க தான் வாயு, வருணன், அக்னி, அப்புறம் மிருத்யோ, இந்த மரண தேவன், இவங்கெல்லாம் காலத்தை ஒருத்தர் சொல்கிறாரு, இடத்த பார்த்துக்கிறாரு, இவங்களெல்லாம் இங்கே பார்க்க. இப்போ நானுங்கிற உணர்வு பிரம்மாவிலிருந்து அற்ப புழு வரைக்கிறது. இந்த நானுங்கிற உணர்வில் புழுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இருக்கிறதுனால தானே என்னால் எரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு வாயு. வித்தியாசம் இருக்குது இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுனால அவங்க அத்தனை பேரும் நான் என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள். நான் என்பது ஒன்று, அதை தானே நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அப்போது வருணனுக்கு தெரியாதது, பிரம்மாவுக்கு தெரியாதது, இங்கே தவசிகளுக்கு தெரியாதது, புழுவுக்கு தெரியாதது. தெரிந்து கொள்வதால் இந்த உபநிஷத்தின் சாரத்தை, அதனுடைய பிழிவை எவன் ஒருவன் எடுத்துக்கொண்டு நான் என்பது இத்தனை நாள் கலப்பட பொருள்னு தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டேனே, கலப்படத்தை தின்னா என்னாகும் உங்களுக்கு தெரியும் இல்லை? பாலில் கலப்படம், பேப்பர் கப்புன்னு விற்கிறாங்க, அது உள்ள வேக்ஸ் கோட்டிங் இருக்கும், அந்த வேக்ஸ் கோட்டிங் கெட்டியாக பிடிக்கிறது இன்னும் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய. டெட்ரா பேக்னு சொல்லுவாங்க, இந்த டெட்ரா பேக் ரொம்ப அமெரிக்காவிலலாம் புகழ்பெற்று ஃபுட் ப்ரிசர்வுக்கும் பேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுலேயும் கூட டெஃப்லான் போன்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு அப்புறம், வேக்ஸ் போன்றதெல்லாம் குறிப்பிட்ட வெப்பத்துலேயும் அப்னாக்ஷியஸ் கெமிக்கலை அது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்புறம்தான் இந்த பயோடிகிரேடபிள் பொருளை பயன்படுத்தலாம். இப்போ பயோடிகிரேடபிள் பொருள் ஸ்டார்ச்சு, செல்லுலோஸு அப்படின்னு நேச்சுரல் பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த பொருளை கூழாக்கி அதை ஒரு ஷேப்பை கொண்டு வரணும்னா நம்ம ஏதாவது ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அதுவும் கூட சேஃபான்னு பின்னாடி ஒருத்தன் கேட்பான். ரொம்ப சேஃபஸ்ட் பாத்திரம் கை, அது கூட அழுக்காக இருக்கும், அம்மா ஊட்டிடுவா. தூய்மையான பொருள் தாய்ப்பால், நோயிலிருந்தும் காப்பாற்றும், பசியிலிருந்தும் காப்பாற்றும். அம்மா மேனுஃபேக்சர் பண்ணி கண்டெய்னரில் போடாமல் நேருக்கு நேராக வாய்க்கிலேயே கொடுக்குறாங்க. அது மாதிரி யார் கொடுப்பாங்க? எல்லாரும் ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டெய்னர் தானே போகிறாங்க. இப்போ நான் என்பது என்ன, ஒரு கலப்படம்னு தெரிஞ்சிக்கல, பின்னாடி கண்டுபிடிச்சோன்னா ஐயோ இப்படியே நம்ம குடிச்சிட்டோம், இந்த பாத்திரத்தில் குடிச்சிட்டோமா? இப்போ கலப்படம் இல்லாமல் ஒரு பொருளை கொடுக்கறது தாய் தான். கரந்த பால் கண்ணலோடு நெய் சார்ந்தார் போலே அப்படின்னு பாட்டலாம். அப்படி நான் என்பதில் கலப்படம் இருக்குதுன்னு தெரியாமலே கெட்டு போயிட்டோம். என்ன சார் நானில் கலப்படம் இருக்குது? நான் ஒன்று தானே சார் இருக்கிறேன், இதில் ரெண்டு பேர் இருந்தானே கலப்படம்னு சொல்லலாமே. அந்த நானும் ஒன்று சொல்கிறியே அதுவே ரெண்டு. அது என்ன ரெண்டு? ஒரு இரும்பு குண்டு இருக்கிறது, சின்ன குண்டு, அதை வந்து பிண்டங்கிறோம், அயஃப் பிண்டம்னு பேர். அய அப்படின்னா அயன், சமஸ்கிருதம் சொல்றது. அய என்ன? இரும்பு. பிண்டம்னா ஒரு துண்டு, அயஃப் பிண்டம், இரும்பு துண்டு ஒன்று இருக்கிறது. அந்த இரும்பு துண்டு நெருப்பில் வச்சிட்டாங்க அக்னியில். இப்போது அந்த நெருப்பு ஒருத்தன் கிட்ட போகிறான் குழந்தை, டே டே தேவதத்தா இரும்பு சுடும், இல்லைம்மா அது வெளிச்சமாக இருக்குதுமா அப்படின்னு.
அது தெரியாமல் ஒரு விட்டில் பூச்சி போய் பொத்துன்னு விழுந்து அந்த கணமே அறிஞ்சது. அந்த வித்தில் பூத்தி என்ன சொல்லுது, இது ஒளி. அம்மா சொல்கிறா, இது சூடு, இரும்பு சுடுகிறதுங்கிறா. அப்போது அது என்னதுமானு கேட்குறான். அது ஒரு கரண்டி, இதே மாதிரி கரண்டி தான் அங்கே இருக்குது. அது எடுக்கிறான், அது எடுப்பா அது. அம்மா, அது எதுனா இரும்புங்கிறான். இது ஏன் சுடலை? டே, இரும்பு சுடாதுடா, இப்போ தான் சொன்னி இரும்பு சூடும்னு. ஓ, அக்னியினுடையது தான் சூடு, அக்னியினுடையது தான் ஒளி. இரும்புக்கு சூடும் இல்லை ஒளியும் இல்லை. அப்போ ஏம்மா அதுக்கிட்ட இல்லாதது நீ இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படி தாண்டா கலந்துருக்குதுடா, பிரிக்க முடியாமல் கலந்துருக்குதுடா. இரும்புக்கு சூடும் கிடையாது ஒளியும் கிடையாது. அப்போ அக்னிக்கு சூடும் உண்டு ஒளியும் உண்டு, கணம் இருக்காது. அப்போ அக்னிக்கு கணத்தை யார் கொடுத்தா? இரும்பு கொடுத்து. இரும்புக்கு வெப்பத்தையும் ஒளியும் கொடுத்தது யார்? கலப்படமா இல்லையா சொல்லுங்க. இந்த இவனுக்கு தொட்டுப்பார், உணர்ச்சி இருக்குதான்னு பார் அப்படின்னு. அப்புறம் பாப்பறம் கிள்ளுவான், நாயை காது பிடிச்சி தூக்குவான். அது கத்து கத்துன்னு கத்துச்சுன்னா சொரணம் இருக்குதும்பான். இல்லை அது அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கார், அது யாரும் வளர்க்க மாட்டாங்க, சொரணம் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு போவாங்க. கால் விரல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், நாலு காலிலையுமே அஞ்சாவது விரல் ஒன்று தொங்குதுமான். அது தாண்டா வளர்க்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒன்றுக்கு சொரணம் இருக்குதா, உணர்ச்சி இருக்குதான்னு சரீரத்தை தொடுறாங்க. உணர்ச்சி இருக்குது, இதை தொடுங்கிறாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. அப்போ செத்து போச்சுடா, உணர்ச்சி இல்லைடா. உடம்புக்கு உணர்ச்சி எப்பவுமே உண்டா? உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது யாருது? இரும்புக்கு சூடு இருக்குதுங்கிற அது யாருது? அக்னி. இது இந்த உடம்புக்கு உணர்ச்சி இதுங்கிற அந்த உணர்ச்சி உடம்பு தான். உடம்புக்கு உணர்ச்சி இருந்தால் எப்பொழுதுமே இருக்கணுமே. இரும்புக்கு வெளிச்சம் இருந்ததுன்னா எப்பவுமே இருக்கணுமே. அப்போ உடம்பின் தர்மம் உணர்ச்சியும் இல்லை அறிவும் இல்லை. தேள் கொட்டினாவோ கொசு கொட்டினாவோ உடம்பு சொரியுதுன்னா அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது. அறிவும் உணர்வும் உடம்புக்கு எதனுடைய தர்மமோ அதனுடைய இது இல்லை. அப்புறம் வெளிச்சம் தெரியுது, சத்தம் கேட்குது, பார் அப்படி கண்ணை டார்ச் அடித்து பார்க்குறாங்க பார் தானே, அதனுடைய பியூப்பா குறையுதுமா? டாக்டர் சார்லேருந்து லைட்டு வந்து பார்ப்பார், கண்ணடித்து பார்த்தா அந்த அப்படி கான்ட்ராக்ட் ஆகுது. லைட்டு பட்ட உடனே இந்த பியூப்பிள் கண்மணி அப்போன்னா வெளிச்சம் உள்ளே போகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இன்னும் கண் வேலை செய்யுது. இப்போது இந்திரியம் வேலை செய்யுது, கண் பார்க்கிறது. காது கேட்குதா, அப்புறம் டியூனிங் ஃபோர்க் டங்கு நடிச்சுட்டு என்ன தெரியுது, தாத்தா ராமகிருஷ்ணன் வந்திருக்கிற, ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அங்கேருந்து சொல்ல டமாரம் போயிடுச்சு. அப்போ கேட்கும் சக்தி காதுக்கு இருக்குது, பார்க்கும் சக்தி கண்ணுக்கு இருக்குது. இதெல்லாம் இந்திரிய சக்தி. அதே காது ஒருத்தனுக்குறது கேட்கும் சக்தி இல்லை, அதே கண் ஒன்றுக்கு இருக்குது ஆனால் பார்க்கும் சக்தி இல்லை. அப்போ கண்ணுக்கு எப்பவும் பார்க்கும் சக்தினா கண் எப்பவும் பார்க்கணும், காது எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாக்கு எப்பவும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்ணின் பார்க்கும் சக்தியும் காதின் உணர்ச்சியும் அறிவும், ஒளியை உணர்கின்ற சக்தி கண்ணின் தர்மம் இல்லைல்ல, இரும்பின் தர்மம் இல்லைல்ல, அது வேறு யாரதோ. இப்படி ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, சரீரத்தையும் இந்திரியங்களும். இந்திரியங்களுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பிராணன். பிராணனுக்கும் அறிவு தருது, பிராணனுக்கும் உணர்வு தருது.
பிராணனுக்கு உணர்வும் அறிவும் இயல்பாக இல்லை. ஆனால் அது உணர்கிறது, அறிகிறது. அதன் யார் தர்மத்தையோ அது கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. அப்புறம் அவனுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதா பார், ஏதாவது சோகம் இருக்குதா பார், இவ்வளோ நடந்துருக்குது, கண்ணில் ஒரு தண்ணி சொட்டு வரல, அழலை, என்ன ஒரு உணர்வற்ற ஜடம் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மனசுக்கு உணர்வு தர்றது, மனசத்தை பற்றி சொல்கிறோம், உணர்வுடையவன் மனசு, கோபம், இந்த மாதிரியான அன்பு வெறுப்பு இருந்ததுன்னா மனசு இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போது தூக்கத்தில் மனசு இருக்குது, ஆனால் அப்போ உங்களுக்கு கோபம் இல்லையே, மனசு இல்லைன்னா எழுந்துக்கும்போது வருது இல்லை. அப்போ மனசு கோபமையும் உணர்வையும் காட்ட முடியாமல் இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் அதை ரிசீவ் பண்ண முடியல, அதனுடைய இயல்பாக இருந்ததுன்னா அப்படியே தான் இருக்கணும். அப்போ மனசுக்கு உணர்வை தரக்கூடியது மனதின் தர்மம் இல்லை, அது வேறேதோ அதனுடைய தர்மம் தான். மனது இருக்குதுன்னு உனக்கு தெரியுது, உன் மனசை, அந்த மனசு அது அழுகுதுன்னு உனக்கு தெரியுது, என் மனசு இப்போ சாந்தம் அடைஞ்சிதுன்னு தெரியுது. எல்லாம் யாரோ ஒருத்தன் உள்ளிருந்து அறிகிறான். அவன்தான் சரீரம் வழியாக உணர்ச்சியும் புலன்கள் வழியாக உணர்வுகளையும் மனம் வழியாக உணர்வுகளையும் அப்புறம் அறிவையும் தருகிறான். ஒருத்தனுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது சார்னு சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியும் சார்னு சொல்கிறான். ஒருவனுக்கு அறிவு இருப்பதற்கும் அறிவில்லாததற்கும் காரணமாக இருக்கிறது புத்திங்கிறது. சில புத்தியில் அந்த அறிவு இல்லை, சில புத்தியில் சில அறிவு இருக்குது, மற்ற அறிவு இல்லை. அப்போ அறிவும் அறிவின்மையும் இருக்கின்ற இடம் இருக்குது. அப்போது புத்திக்கு தன்னிடம் அறிவு இருக்குது அறிவு இல்லைன்னு தெரியுமா? அது தெரியாது, ஏதோ ஒன்று அதை தெரிவிக்குது. அப்போ புத்திக்கும் அறியும் தன்மையும், அறியாமையை தன்னிடம் இருக்குதுங்கிற தன்மையும் கொடுப்பது எது? இப்படி தேடிட்டு போனோம்னா இப்போ நான் என்பதில் வரும். இது வரைக்கும் நீங்கள் இரும்புக்கு தான் ஒளியும் நெருப்பும் இருக்குதுன்னு நினச்சிங்க, அதாவது உங்கள் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு காரண சரீரங்களுக்கு அறியாமை, அது அவித்தியா தானே. சூக்ஷ்ம சரீருக்கு உணர்வு அறிவு, இந்திரியங்கள், உணர்ச்சி, இந்த சரீரத்துக்கு இந்த உணர்ச்சிகளை வாங்கி தருகின்ற ஆயதனம் போக ஆயதனம், உள்ள இருக்கிறதுல போக சாதனம், இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு போக சாதனம், சாதனம் மட்டும் இருந்து போதுமா? இந்த ஆயதனமும் வேணும். ஆயுதனம்னா நுழைவாயில், இதெல்லாம் அதனுடைய தன்மை இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய அறிகின்ற உணர்கின்ற தன்மையை வேறென்ற இதிலும் பெற்று நாம் இதெல்லாம் தன்னிடம் இருப்பதாக காட்டிக்கிட்டு இருக்குது. இரும்பு குண்டிலேருந்து நாம் வெளிச்சத்தை பிரிக்க வேண்டியதில்லை, பிரிக்காமலே சொல்லலாம் அந்த வெளிச்சம் அக்னியினுடையது, அந்த வடிவம் இரும்பினுடையது. பிரிக்காமலே சொல்கிறோம், இருங்க இருங்க நெருப்படங்கிட்டால் அதுக்கப்புறம் வடிவத்தை பார்க்குறோன்னு சொல்கிறது, அது இரும்பான அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லலாம். இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம், புரிஞ்சுக்கிட்டோம், அங்கே ரெண்டு இருக்கிறது, அதன் தர்மம் வேறு இதன் தர்மம் வேறு, ரெண்டு தர்மங்கள் கலப்பு இருக்குது, தர்ம கலப்பு நடந்திருக்கிறது. சரி, நான் என்பதில் என்ன தர்ம கலப்புறது? நான் பார்ப்பவன், நான் கேட்பவன், நான் அறிபவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பவன் யாருன்னு பார்த்தா அந்த தன்மை அவன்தே கிடையாது. அறிவை வாங்கி கூட கருவி ஒன்று தான் இருக்குது, கண்ணுங்கிறது வாங்கி கொடுக்கறது தான். இப்போ எல்லாவற்றுக்கும் அறிவையும் உணர்வையும் தருது, புத்திக்கு அறிவையும் மனதிற்கு உரிமை உணர்வையும் புலன்களுக்கு உணர்ச்சியையும், இவையெல்லாம் இந்த உடம்பில் இருப்பது போன்ற ஒரு ஏமாற்றத்தையும் எல்லாம் தருது. அந்த ஒன்று, அது பேர் ஆத்மா. அதனுடைய அறிவும் உணர்வும் தான் இந்த சரீரத்தில் வெளிப்படுது. இந்த அக்னி இரும்பை ஒளியாக்குது, தண்ணீரை ஒளியாக்குமா? எவ்வளோ வேணால் சூடு கொடுங்க,
அப்புறம் வெளிச்சம் தருமா? தண்ணி, சுடு தண்ணியை கொண்டு வாங்க. இங்கே லைட் இல்லை, இருட்டில் அதை வச்சு இப்போ லைட் படிக்க முடியுமா? அப்போது அங்கே அக்னி இல்லையா? இப்போ அக்னியினுடைய சூடையும் வெளிச்சத்தையும் காட்டக்கூடியது இரும்புக்கு தான் இருக்குது. இதே மாதிரி ஆத்மாவினுடைய அறிவையும் உணர்வையும் காட்டுவதற்கு நல்ல ஒரு இரும்பு குண்டு என்ன? இந்த பிண்டம், சரீரங்கிற பிண்டம், சூக்ஷ்ம சரீரங்கிற பிண்டம். எங்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆத்மாவினுடைய இருப்பு, அறிவு, இந்த ஆனந்தம் என்ற உணர்வு. அது உணர்வு தானே? உணர்வை ஆனந்தம் என்றும், அறிவை சித்தென்றும், இருத்தலை சத்தென்றும், சத்து சித்து ஆனந்தம், இந்த மூன்றும் சத்தும் சித்தும் ஆனந்தம் என்ற உணர்வும் ஆத்மாவின் தர்மங்கள். தர்மங்கள், தர்மம் மீதி எல்லாமே அவற்றின் தர்மத்தை காட்டி கொடுத்து தன்னிடம் இருப்பது போல் இருக்குது. இதை அறியாதவன் தான் இந்த சரீரத்தை நானுன்னு நினச்சி, இந்த சரீரத்தில் எப்போ என்ன இருக்குன்னு சொன்னேன், நிறைவின்மைன்னு சொன்னேன். அப்போ வாழ்நாள் முழுக்க பல கோடி பிறவிகளாக கொசுவாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், பிரம்மாவாக இருந்தாலும் என்ன இருக்கும்? மனம் இருக்கும் வரை மன நிறைவின்மை இருக்கும். சரீரம் இருக்கும் வரை சரீர நிறைவின்மை இருக்கும். அதை எவன் ஒருவன் அறிகிறானோ, தன்னை சரீரம் அல்ல என்று எவன் அறிகிறானோ, நான் என்பதிலே அனாதிகாலத்திலிருந்தே ஒரு கலப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், இந்த கலப்புக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். உடனடியாக பயந்து போய் என் ஆத்மாவை இந்த உடம்பத்தில் பிடிச்சி ஓடுறன் பார் அப்படின்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சரீரங்களுக்கு பேர் உபாதின்னு பேர். இந்த உபாதிகளுக்கு சுய ஒளியும் இல்லை, சுய உணர்வும் இல்லை. ஆனால் அந்த உபாதியில் உணர்வும் அறிவும் இருப்பது போல தெரிகிறது. அப்போ ஆத்மாவுடைய தான், என்னுடையது தான் இந்த உபாதியினால் இருக்கிறதுனா, என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய உணர்வுக்கும் அளவு கொடுத்தது எது? இவ்வளவுதான் அறிய முடியும், இவ்வளவுதான் உணர முடியும், இவ்வளவு தூரம் தான் நடக்க முடியும்னு அளவை கொடுத்தது யார்? அளவற்ற இந்த சச்சித்து ஆனந்தமாக என்னை இம்மாத்திரம் என்று அளவு கட்டி பரிச்சின்னம் செய்து கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தா, உபாதி, இந்த சரீரம். இந்த சரீரத்தை நானுன்னு சொல்கிறதுனால நான் வாழ்நாள் முழுக்க இப்படி தெரியாமல் போய் மன நிறைவோடே வாழ்ந்து விட்டேனே, நிறைவின்மையிலேயே வாழ்ந்துட்டேனே. அந்த நிறைவின்மையை நான் சரி செய்வதற்காக என்ன அல்லல், என்ன துயரம்? சொர்க்கம் போனால் இந்த நிறைவின்மை வருமா, போயிடுமா? தர்மம் செய்து பார்க்கலாமே. தர்ம, அர்த்த, காமம் இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தா தர்மமும் அர்த்தமும் காமமும் மேலும் மேலும் நிறைவின்மையை தான் தருது. சொர்க்கமே போனாலும் அங்கேயே நிறைவின்மையை பார்க்கிறேன், அங்கே இருக்கிறவங்க நிறைவின்மையை பார்க்கிறேன். தேவர்களும் சத்தியலோகத்தில் வசிக்கின்ற ஜீவர்களும் எந்த மனதோடு சென்றார்களோ அந்த மறைவின்மை தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு அறிவோ அந்த அறிவைத்தான் வைத்திருக்கிறார்கள். எவனுக்கு மனமும் அறிவும் இருக்கிறதோ, அதை நான் என்று கலப்பை தெரியாமல் வைத்திருக்கானோ, அவனிடம் மனதில் இருக்கின்ற விருப்ப வெறுப்புகள் இருக்கும். மனிதனுக்குத்தான் இந்த ஞானம் கிடைக்கும். ஏன்னா குரு மனிதனாகத்தான் இருக்க முடியும். தேவலோகத்தில் குரு இருக்க மாட்டார். தேவலோகத்துக்கு குரு போயிட்டார்னா இல்லை, குரு யார்? பிரம்மம், சரீரமற்றவர். அவர் எந்த லோகத்துக்கும் போகமாட்டார். ஆனால் கருணை மீறி இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு நமக்கெல்லாம் குருநாதர்கள் அமைந்தார்கள். சங்கரர், வித்யாரண்யர், தயானந்த சரஸ்வதி, குருபரானந்தர், இன்னும் எத்தனையோ குருநாதர் இதற்கு முன்னார். நாமெல்லாம் இந்த தேவர்களுக்கெல்லாம் கிடைக்காததை பிரம்மமே சரீரம் எடுத்து வந்திருக்குது.
அது என்ன பண்ணுது தெரியுமா? உங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பல, பிரம்மமாக ஆக்குது. இன்னொரு பிரம்மமா சார், அடிஷனலா? இல்லை, ஒரு பிரம்மம்னு காட்டி கொடு. இந்த தெளிவு வரணும். இதுக்கு தான் நம்ம பலவிதமான உபநிஷத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதன் மூலமாக அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு உபநிஷத்தும் வெவ்வேறு கண்டெய்னரில் கொடுக்குற ஒரே ரசம்தான், ஆத்மரசம். ஒரே உண்மையை தான், பொய்யா கொடுக்கல. எல்லாம் அத்தியாரூபந்தான், நீக்க வேண்டியதை தான் காட்டுது. இதெல்லாம் நீ இல்லை, நீ இல்லை, நீ இல்லைன்னு. ஆனால் நீ யாருன்னு கேள்வியே, அது மௌனமாக இருக்குது. ஏன் மௌனமாக இருக்குதுன்னா, அதை நான் எதுக்கு ஏன் வாயில் சொன்னோம்? இதெல்லாம் நீ இல்லைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு நீ யாருங்கிறத நீயே அறிவாய். ஏன்னா ஸ்வயம் ஜோதி, ஸ்வயம் பிரகாசம். இந்த உணர்வு நமக்கு வந்துடும். இந்த அறிவு கெட்ட உடனே அதை உணர்வாக்கணும். அனுபவத்தை முன்னெல்லாம் அறிவாக்கணும், இனிமேல் அறிவை நாம் அனுபவமாக்கணும். அதுதான் அனுபூதி. அனுபவம் வாழ்ந்தது என்னென்ன துன்ப இன்ப அனுபவங்கள், உலகம் சுற்றி அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் அதை அறிந்தேன், இதை அறிந்தேன். அனுபவத்தை அறிவாக்கிட்டோம். தோல்விங்கிற அனுபவத்தையும் வெற்றிங்கிற பேச்சு சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம அறிவாக்கிக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்தோம், இந்த அனுபவ அறிவிலான இங்கே தோல்வியே இல்லையே, அனைத்தும் வெற்றி தானே. அடுத்த வெற்றிக்கு இது படிதானே. இந்த வெற்றி இல்லைனா அந்த வெற்றி அடைய முடியும், அந்த வெற்றிலாம் அந்த வெற்றி. சக்ஸஸ்ங்கிற வேறு ஒரு ஃபேலசி. ஏன்னா இட் இஸ் எ ஆண்டோனியம் டு ஆண்டோனியம் எதிர் சொல், தோல்வி. நம்ம ஞானத்தில் இந்த ஞானிகளுக்கு தெர் இஸ் நோ ஆப்போசிட், தெர் இஸ் நோ சக்ஸஸ், தெர் இஸ் நோ ஃபெயிலர். எல்லாம் இறைவன் செயல். இந்த ஞானத்தில் ஆரம்பித்தோம் இப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த உபநிஷத்தில் சொல்ல வந்த கருத்து என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பேசுனது ஏதோ நேரத்தை போக்குறதுக்கு இல்லை, இது தான் எல்லா உபநிஷத்தும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுத்து. இன்றைக்கி ஒரு அபியாசம், இந்த அடித்தளத்தோடு நம்ம பார்ப்போம். பால்யேன சொல்லுங்க, திஷ்டாசேத் பால ஸ்வபாவோ அசங்கோ நிரவத்தியோ மௌனேன பாண்டித்யம் பாண்டித்யேன நிரவதிகார தய உபலப்யதே கைவல்யம் உக்தம் உக்தம் நிகமனம். பிரஜாபதிர் உவாச மகத்பதம் ஞாத்வா விருக்ஷமூலே வசதே குசேலோ அசஹாய ஏகாகி சமாதி ஸ்த ஸ்த ஆத்மகாம ஆப்தகாமோ நிஷ்காமோ ஜீர்ணகாமோ அஸ்தினி சிம்ஹோ தம்ஷே மஷகே நகுலே சர்ப ராட்சச கந்தர்வ மிருத்யோ ரூபானி விதித்வா ந பிபேதி குதச்சன இதி விருக்ஷம் இவ திஷ்டாசேத் சித்தியமானோ அபி ந குப்யேத ந கம்பியேத கம்பேத சர்வேஷாம் ஏவ சத்வானாம் மிருத்யு ஹிருதயம் மிருத்யுர்வை பரே தேவ ஏகி பவதி இதி பரஸ்தான்ன சன்ன அசன்ன சதசதித் ஏதன் நிர்வாணுசாசனமிதி வேதானுசாசனமிதி வேதானுசாசனமிதி.
இதுவே வேதத்தின் அனுசாசனம். அனுசாசனம் நிறைய சொல்லுது. இதனுடைய சொற்களை இப்போ தமிழில் பார்ப்போம். இந்த ஞானி குழந்தையைப் போல், அதாவது பற்றற்றவனாகவும், குழந்தையைப் போல் பற்றற்றவனாகவும். குழந்தைக்கு பற்றே இல்லை, எதுவுமே ஒட்ட மாட்டாங்க. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு. அப்புறம் குற்றங்களை மறந்துவிடும். அப்போது எல்லா குற்றங்களையும் மறந்தவர் பகவான் ஒருத்தர். ஞானி எப்படி இருக்கணும் அப்போ? தன்னை பிரம்மம்னு அறிந்தவன் எப்படி இருக்கணும்? குழந்தையை போல், அதாவது பற்றற்றனாகும். அப்போது குற்றங்களை பாராதவராக இருக்கலாம். அவர்கிட்ட குற்றம் இருக்குமா? இல்லை. குற்றங்கள் அற்றவனாகும், எந்த தோஷமும் கிடையாது. குற்றங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன், குற்றம் குறைகள் சரீரத்தில்ன்னு சொன்னோம். மனக்குறை, நிறைவின்மை. அந்த நிறைவின்மைங்கிறது மனசில், அறிவில். அறிவில் நிறைவின்மை தான் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறோம். அதுவும் நிறைவின்மைன்னு தானே அதுக்கு மேலே போஸ்ட் டாக்டர் படிக்கிறோம். அது இன்மையிலேருந்தான் மேலே படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வேதாந்தம் படித்தவன் அடுத்த டிகிரிக்கு போவானா? தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சுக்குவேன், அறிந்து கொள்ள இன்னொன்று இருக்குதா? அந்த படிப்பில்வே நம்ம படிக்கிறோம். அப்போது தன்னை பிரம்மம்னு அறிந்தவன், இந்த சரீரம் தானங்க பற்று பிடிக்குது. ஒரு குழந்தை அடிக்கும்பொழுது தாய் துடிக்கிறான். அந்த சரீரத்தில் அடித்தா இந்த சரீரம் அழுது. அப்போ அந்த சரீரத்தில் இப்போ பார்க்குறா தன்னை, பெத்த வயிறு. இன்னொரு சரீரத்தையே நானும்னு சொல்கிறோம், இந்த சரீரத்தை நானும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தையை தாண்டி இன்னொரு குழந்தை மேலே காட்டுறோமா? பிரம்மம் குற்றவாளியையும் நானும் சொல்வான். பகடையை உருட்டுவதிலும் நான் தான் இருக்கிறேன்னு பகவான் சொல்கிறார். சூதாட்டத்திலும் நான் சூதாட்டமாக இருக்கிறேங்கிறான். சூதாட்டமாக இருக்கிறன்னு அர்த்தம், அன்பிரடிக்டபிலிட்டி தட் ஐ ஆம். இஃப் தெர் இஸ் எனி அன்பிரடிக்டபிலிட்டி இன் திஸ் காஸ்மாஸ் அண்ட் திஸ் அன்பிரடிக்டபிலிட்டி ஆல்சோ ஐ ஆம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். சூதாட்டமும் கவராட்டமும் நானே அப்படின்னு சொல்கிறார். அவர் வியூதியன். ஞானியும் நானே. அர்ஜுனா, உன்னிட இருக்கின்ற இந்த பௌருஷம் அதுவும் நானே அப்படின்னு சொல்கிறார். ஒரு தாய் இன்னொரு சரீரத்தில் இருக்கிறத தன் சரீரத்தில் தன்னிடம் இருப்பதாக பார்க்கிறாள். அறியாமையினால்தான் உண்மையில் அவர் சரியாக புரிஞ்சுட்டான எல்லா சரீரமும் நானுன்னு பார்ப்பார். அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய், தன் நோய் போல் போற்ற கடை. அது சாதாரண மனிதருக்கு திருக்குறள் எழுதியிருக்கு. பிரம்மா ஞானி சொல்லணுமா? இல்லை, ஞானி குழந்தையைப் போல் எதிலும் பற்றற்றவனாக இருப்பார், நிறைவோடு இருக்கு. அதனால் இது பற்றுவதே இல்லை, விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அதுக்கு நான் இருக்கிறேன்னு சரீர தர்மம் ஆத்மாவுக்கு எடுத்துக்கிச்சுன்னா நான் இப்போ கலப்பிடம் இல்லாமல் இருக்குது. குழந்தை தான் கலப்பிடம் இல்லான்னு நினச்சிக்காதீங்க. நாமும் தூக்கத்தில் நம்ம நான்ங்கிற உணர்வு எந்த சரீர கலப்பும் இல்லாமல், நிறைவின்மைங்கிற குறையே தோஷம் இல்லாமல், அது எப்பவும் நிறைவாக இருக்குது. அப்போ எழுந்தவன் ஆனந்தமாக தூங்குனேங்கிறான். திருடனாக தான் சொல்கிறான், மகாராஜாவும் தான் சொல்கிறான். கோடி கோடியாக வச்சுருக்கேன் சார், தூக்கம் இல்லையே சார். பாய் விடுத்து படிப்பவரும் வாய் திறந்து தூங்குகின்றார். பஞ்சனியிலும் நாம் படித்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. துக்கம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல்
பாடுகிறேன் ஒரு பக்கமடா. பாய் விரித்து படுப்பவனும் வாய் விரித்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஓர் அமைதி இல்லை. ஆனந்தம், பூர்ண ஆனந்தம், பிரம்மானந்தம்ங்கிறது அன்றாடம் நம் தூக்கத்தில் அனுபவிக்கிறோம். தூக்கத்தில் தானா நினைவிலும் இருக்கிறோம். தூக்கத்தில் நாம் சரீரம் இல்லைன்னு நினச்சிக்கிறதுனால ஆனந்தம், நனவில் நாம் சரீரம்னு தெரிஞ்ச உடனே நிறைவின்மை, கனவில் சரீரம்னு தெரிஞ்ச உடனே கனவிலும் நிறைவின்மை. நிறைவின்மை நிறைவுங்கிறது சரீர தர்மம்னு தெரிஞ்சுக்க. என் தர்மம் குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே. அப்படி அறிந்தவன் ஞானி. அவன் பற்றற்ற நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு குழந்தை பால்யேன, பற்றற்றவன் பால்யேன திஷ்டசேத் பாலசுபாவோ. அவன் எப்படி இருக்கிறான், பால்யன் என் குழந்தையாக அவன் இருப்பதனால் பாலசுபாவோ. பாலசுபாவோ என்ன, பற்றற்ற நிலை. அதை தான் தமிழில் இப்படி பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க தமிழில், ஞானியைப் போல், அதாவது பற்றற்றவனாக பால்யேன திஷ்டசேத் இருப்பதனால், திஷ்டன இருப்பது. அவன் அப்படி இருக்கிறான் ஞானியை. ஒரே சென்டென்ஸில் இந்த உபநிஷத் அழகாக சொல்லிடுச்சு. இது போதாதா நமக்கு கிளாஸுக்கு, எழுந்து போக வேண்டிதான். பற்றை விட்டுட்டோம்னா பிரம்மம், அற்றது பற்றானால் உற்றது வீடு தானே நம்மாழ்வார். வீடு பேரு, வீடு பேரு, மோட்சம் மோட்சம், பிரம்ம ஞானம் என்னென்ன சொல்கிறான். ஏ நானுங்கிறது எனதுங்கிறது வீடுன்னு தான் சொல்கிறார். நானுங்கிறது விடாதனால் தான் பிரம்மா முதல் புழு வரைக்கும் நிறைவின்மை அடைவதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது பற்றற்றவனாகும் பால்ய சுபாவே. குற்றங்கள் அற்றவனாகவும், அவங்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. அது என்ன சொல்லல சொல்லுது, நிரவத்தியோ மௌனேன பாண்டித்தியன. அது என்ன மௌனம், அவன் மௌனியாகவும் பண்டிதனாகவும் இருக்க வேண்டும். அதை தான் இந்த சுபால உபநிஷம் சொல்லுது. என்கிட்ட இதுவரைக்கும் 12 அத்தியாயங்களை நாம் பார்த்தீங்க கண்டம். இதை அறிந்திருந்தால் உணர்ந்திருந்தால் அறிவை அனுபவமாக்குங்கள். முதல்ல என்ன சொன்னேன், வாழ்நாள் முழுக்க அனுபவத்தை அறிவாக மாற்றினோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு புதிய அறிவு நமக்கு கிடைச்சிருக்குது. கலப்படத்தை நீக்கி அன்னப்பட்சி போல தண்ணீரை விட்டுவிட்டு பாலை அருந்துகின்ற ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கோம். இது பேர் ஹம்சயோகம். ஹம்சம்னா என்ன, அன்னப்பட்சி. அதில் உட்கார்ந்துருக்கிறதுனால அது பேர் அம்சவேணி, அம்சவாகினி. யாருக்கு, ஞானத்தை உடைய சரஸ்வதிக்கு பேர். சரஸ் என்ற ஞான கங்கையில் வசிப்பவள், அதனால் சரஸ்வதி. சரஸ்னா நதி. என்ன நதி, ஞான நதி, வற்றாத நதி. அதில் சரஸ்வதி இருக்கிறாள். அவளுடைய வாகனம் ஹம்சம். என்ன செய்யும், நான் என்பதிலே பாலாகிய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு இன்னொன்றின் தர்மமாகிய தண்ணீரை துவேஷம் பண்ணாமல் அறிந்து கொண்டு. அதனால் அது வந்து நம்ம நினைக்கிறோம் பாலில் வச்சு தண்ணியெல்லாம் வச்சோம்னா நம்ம பால் மாணி வேண்டாம் அன்னத்தை கொண்டாங்க அப்படின்னா அது பாலை குடிச்சிடும், உனக்கு தண்ணி தான் கொடுக்கும். அப்படிலாம் கிடையாது. அம்சம் என்கிறது அகம் ச அப்படின்னு அர்த்தம். அகம் சக, சகன்னா அவன், அகம்னா நான். அவன் என்பது கடவுள் பிரம்மம், நான் என்பது கலப்பாக இருந்த நான். இப்பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கலப்பு நீக்க வேண்டியதில்லை. அறியாமையினால் கலந்தது, அறிவினால் நீங்கிய சுத்தமான அகம் சக. அகம் சகதான் ஹம் சம். ச அகம் அவன்தான் நான், அது சோஹம். சோஹம் ஹம்சம், இதுதான் நம்ம சுவாசம். நம்ம சுவாசத்தை வெளிவிடும்போது சோஹம்,
உள்ளே இழுக்கும்போது ஹம்சம். இப்போ சுவாசத்தில் நீங்கள் கவனிங்க கவனிங்கன்னா இந்த சப்தம் தான் அர்த்தம். உணர்வில் நீங்கள் எனக்குன்னா அவனே நான், நானே அவன். மூச்சு காற்று எப்படி உங்களுக்கு சுலபமாக இருக்குதோ, இயல்பாக இருக்கிறதோ, எத்தனம் இல்லாமல் இருக்கிறதோ, அதுபோல நான் பிரம்மம் என்று இந்த அறிவை அனுபவமாக்க வேண்டும். அப்போது அவன் நிரவத்தியம், குற்றங்கள் அற்றவன். இந்த குற்றம் குற்றங்கிறது என்ன குற்றம்? ஒவ்வொன்றுதும் ஒரு குற்றம் இருக்குது. தங்கத்துக்கும் மாசு இருக்குது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைந்து விடுந்தோம். அந்த குற்றம் எடுத்தால் தங்கத்தின் வேலை அப்படியே தான் இருக்குது. குற்றம் இருந்தாலும் இருக்குது. தங்கத்துக்கு வேலையை இந்த குற்றங்கள் இந்த மாசு குறைச்சிடுமா என்ன? அந்த தங்கத்து வேலையை தான் கொடுப்பார். 16 கேரட்னால் 16 கேரட் இருக்க தங்கத்துக்கு காசு கொடுப்பார், மீது இருக்க கொடுக்க மாட்டார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அதன் மாற்று குறைவது உண்டோ, அந்த மினிமம் குறைஞ்சிடுமா என்ன? அந்த உபாதி கலந்துருக்கிறாங்களே, ஏதோ வெள்ளியோ அல்லது செம்போ, அது அதனுடைய உபாதி தர்மத்தை காமிச்சு அதில் இல்லாதது மாதிரி காட்டும். இந்த ஆத்மாவில் ஆனந்தம் இல்லாதது மாதிரி இந்த மனமும் இந்த உடம்பும் காட்டும். அது நீ தெரிஞ்சுக்காதனால தங்கத்தில் நீ பத்திரம் மாற்று, தங்கத்தை நீ கெட்டியாக இருக்கணுமே சொல்லிட்டு மாற்று சேர்த்துட்ட. இது மாற்று தங்கம். இப்போ கெட்டியாக இருக்குது உடம்பா, இப்போ மாட்டிக்கிட்டியா? தங்கம் எப்பொழுதுமே அப்படியே தான். அதுபோல் குற்றமற்றது இந்த ஆத்மா. அப்படி நீ ஞானி இருக்கணும். உன் அறிவு, நான் குற்றமற்றவன், நான் குழந்தை போல் பற்றற்றவன் அற்றவனாக இருக்க வேண்டும், திஷ்ட சேத் அப்படின்னு சொல்லு. அப்போ நீ இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோம்? எவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டாலும் நான் கலப்படன்னு தெரிந்து கலப்படத்திலேருந்து துஷ்ட பொருள்களை அப்புறப்படுத்துகிறத தெரிந்தும் சேர்த்து சேர்த்து அனுபவிச்சிருந்தார் அவன் யார்? கலப்படோன்னு சொல்லி கொடுத்து கூட நான் சமைச்சு சாப்பிடுவேன்னு கல்லோடு சாப்பிட்றான். கல் பொறுக்கக்கூடாதா? இந்த கல்லை நம்ம பொறுக்கி போட முடியாது. ஆனால் அன்னப்பட்சி போல தள்ளுவதை தள்ளிவிட்டு கொள்ளுவதை கொள்ளணும். அது மாதிரி இருக்கும் பொழுது நீ பற்றற்ற நிலை அடைவாய். ஏனென்றால் ஆத்மா எதையும் பற்றுவதே இல்லை, அதில் எந்த அழுக்கும் படாது. சரீரத்தில் அழுக்கப்படும், மனசில் படும். அப்போது அதனால் அவன் ஞானி தன்னை குற்றமற்றவனாக நினைக்க வேண்டும். ஓ, தன்னைத்தானே எல்லாம் செய்துட்டு நான் ஞானி, எனக்கு குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டா போதுமா? ஏ, அறிவில் தான் அவன் குற்றமற்றவன். அனுபவத்தில் இன்னும் அதை கொண்டு வரணும் இல்லையா? வாழ்நாள் முழுக்க அனுபவத்தை அறிவாக்கினாய் மகனே. இன்று உனக்கு தரப்பட்ட புதிய அறிவை, இதுவரை நீ தெரிந்திரதா அறிவை, அந்த அறிவை அனுபவமாக்கு. அது பேர் நிதித்தியாசனம், அது தியானம், அது நிஷ்டா. அறிந்த அறிவின்படி வாழ்கின்ற வாழ்க்கை பேர் ஞான நிஷ்டா. ஞான நிஷ்டான்னு ஒரு புக் எழுதியிருக்கு. எப்படி வாழணும் அழகாக சொல்லுது. அவன் எப்படி இருக்கணுமா? இப்போ மௌனியாகவும் பண்டிதனாகவும் இருக்கணும். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தா அமௌனியாக இருந்தா. அமௌனின்னா என்ன? வாய் திறந்து பேசினான், காதை திறந்து கேட்டான், சிந்திச்சுக்கிட்டே இருந்தான். அது சிரவண மனநம். அமௌனம்னா என்ன? சிரவண மனநம். குரு சொல்லிக் கொடுக்குறத மௌனமாக இருந்து கேட்குறான், ஆனால் மனசில் அமௌனமாக இருந்தான் இல்லையா? உடம்பு வாயை மூடிட்டதுனால அவன் மௌனி, ஆனால் மனசில் வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தானா கிளாஸ் கவனிக்க முடியாது. அப்போ எப்படி இருக்கணும் அவன்? கவனிக்கிறதுக்காக வந்து அதை மௌனம் பண்ணக்கூடாது. அதை அமௌனியாக இருந்து அவன் கேட்டான். அப்புறம் அதெப்படி அவர் சொல்வார்? இந்த சரீரம் நான் அல்ல, மனம் நான் அல்ல, சிந்தித்து பார்த்து நீயே தெளியணும். அது பேர் மனநம். இடைவிடாது சிந்திக்கணும், ஒரு நாள் விடக்கூடாது ரெஸ்ட்டு. ஏன்னா இது உன்னை பற்றிய அறிவு. வேறு இதெல்லாம் நீ அப்புறம் தள்ளிக்கலாம்.
அதை பற்றி யோசிக்கணும். எவ்வளோ ஆயிருக்கு சார், எனக்கு எங்கே சார் நேரம் இருக்குது? எனக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வெட்டி வேலை இல்லாதவன் தான் போயிட்டுருக்குறான். இன்னும் ஆத்ம ஞானமாக பிரம்ம ஞானமாக நினப்பு கிடைக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு நேரம் இல்லை சார். அப்படி இதுக்கு நேரம் இல்லைன்னா வேறு என்னத்துக்கு நேரம் வருது? அப்போ அவன் வந்து அமௌனி சிரவண மனனத்தில் இருக்காத, மனனம் செய்வதையும் விட்டுவிடு, அப்படி வாழ்ந்துக்கிட்டே இரு. அப்போனா அறிவை சிந்திக்கிறது கூட விட்டுணுமா, பிரம்மமாக வாழணும், அதான் மௌனி. பாண்டித்யேன, இந்த மௌனம் எப்படி வந்துதான், அறிவினால் வந்தது. பாண்டித்யேன மௌனி, பாண்டித்யம் என்றால் என்ன? சிரவண மனனம். சிரவண மனனத்தினால் குருவிடம் கேட்டு தானே தெளிந்து, அல்லது குருவிடம் மறுபடியும் கேட்டு தெளிந்து, குருவிடம் கேட்டு தெளிவு. தெளிவுங்கிறது என்ன? குழப்பம். குழப்பம் இருந்தால் தெளிவு வரும். அப்போ குருவிடம் கேட்டு போனால் குழப்பத்தோடு போகிற தெளி. என்னால் முடியலையா, மறுபடியும் குழப்பத்தோட போ, தெளி. வீட்டில் வந்து மறுபடியும் தெளிவுதா? இன்னும் தெளியல. மனனம் இல்லாவிட்டால் சிரவணம். மனனம் முடிஞ்சதுன்னா சிரவணமும் முடிந்து, அப்புறம் அறிவை அனுபவமாக்குது நிஷ்டை. அதுதான் மௌனி. எதனால் நீ மௌனமான வாய்ப்பு பேச முடியாது, எனக்கு சிந்திக்க முடியாது, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை அல்ல, அறிவினாலே, அறிவினால் ஏற்பட்ட மௌனம். பண்டிதனாகவும் இந்த சில பேர் மௌனமாக இருப்பாங்க, மௌனகுரு, அவர் மௌனசாமி, பேர் கூட மௌனசாமின்னு வச்சுக்கிறார். அவர் எதுவும் பேச மாட்டார். அவர் பேசாததுக்கு என்ன காரணம்? பேசி வம்பு வாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இப்போ ஒதுங்கி கிடக்கிறார். என்னை ஆளை விடுங்கடா சாமின்னு மௌனமாக இருக்கிறார். அது நிர்பந்தத்தினால் ஏற்பட்டது. இங்கே பற்று பந்தமே இல்லாத நிலையில் மௌனமாக இருக்கவும் இருக்க வேண்டி இல்லாததுனால, இந்த பிழிந்த ஞானத்தினால் பண்டிதனாக இருக்கின்ற ஒரு மௌனம். பண்டிதனாக இருப்பதனால் பற்றில்லை. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை சார். எதுலெல்லாம் இஷ்டம் இல்லை சார்? இந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, பலூனு, கிரிக்கெட் பேட்டு. தாத்தா சொல்கிறார், அப்படி இல்லை, உன்னுடைய இயலாமை என்னால் பற்று விடலை. என்னால் இளைஞன் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியவன், எதையும் செய்யக்கூடிய எல்லாரும் இப்போ இருந்தும் அது எனக்கு வேண்டாம்னு சொல்கிறவன் அவன்தான் பற்றுட்டு. அவனால் வேண்டான்னு கூட சொல்ல முடியாத கிழவனுக்கு அதை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல். அதனால்தான் எல்லையற்ற நிலையான கைவல்யப்பம் இதனால் தான் இந்த எல்லையற்ற நிலைங்கிற பிரம்ம நிலையை, அந்த அனுபவத்தை நீ நிலை பெற்றுக்கணும். அனுபவம் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடும். சபிகல்பம் முடிஞ்சோன்னு நிருபிகல்பம் வந்தது சார், சூப்பர் அனுபவம். நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுப்பாங்க, குருநாதர்ஸ் உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுப்பார். என்ன அனுபவம் தெரியுங்களா? நாளைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அது இன்னும் தெரியல சார், அங்கே போய் அவர் முன்னாடி நிற்கும் போது தான் கிடைக்கிது. வீட்டில் வந்தால் இப்படி வந்து டெம்பரரியாக கிடைக்கிற மௌனமோ எல்லையற்ற தன்மையோ அந்த கைவல்யமோ இல்லை. இது நிலையான கைவல்ய பதம், அடையப்படும். அப்புறம் பிரஜாபதி கூறுகிறார், அவர் சொல்கிறாரு, பிரஜாபதி அந்த உத்தம லட்சியத்தை அறிந்து, எவன் ஒருவன் அறிவை இப்போ அனுபவமாக்க போகிறானோ அவன் இந்த உத்தம லட்சியம் என்று சொல்லக்கூடிய தத்துவமசியினுடைய லட்சியார்த்தம், தத்பதத்தின் லட்சியம் என்ன, தொம்பதத்தின் லட்சியம் என்ன, அசிபதத்தின் லட்சியம் என்ன என்பதை, ஜகலட்சணம், அஜகல் லட்சணம், அஜக ஜகல் லட்சத்திரம் என்கிற லட்சணாபிருத்திகளை கொண்டு தெளிந்து தூய்மையடைந்து அந்த உத்தம லட்சியத்தை, அகம் பிரம்மோஸ்மி, அயம் பிரம்மாத்மா என்று, எவன் ஒருவன் இது பிரம்மாத்மா என்றும், நானே பிரம்மம் என்றும், அதுவும் நானும் இரண்டல்ல என்றும்
அறிந்து கொண்டானோ அவன் எப்படி இருக்கணுமா? இப்போ கந்தை உடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கிழிஞ்ச சட்டை போட்டுங்க என்ன அர்த்தம் இல்லை. கந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, பட்டாக இருந்தாலும் குட். அது என்னது? கந்தை விட பட்டு வசதியா? அவனுக்கு கந்தையை விட பட்டு வசதி இல்லை. அப்போ பட்டை போட்டுக்கலாமா? எனக்கு கந்தையும் பட்டும் ஒன்றுயா. தங்கத்தில் செய்து போட்டுக்கலாமா? கந்தையும் எனக்கு தங்க தங்க இழை போட்டு எல்லாம் ஷர்வானி எல்லாம் பண்ணலாங்கள. சில கல்யாணத்து வீட்டுக்கு இல்லை, என்னமோ பல கோடி ரூபாயின்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இந்த கந்தை என்ன அப்படி லிட்ரல் மீனிங்காக எடுத்துக்கிட்டு நாம் சட்டை பேண்ட்லாம் போட்டுக்காம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போற்றிக்கிட்டு துவைக்க கஷ்டப்போட்டுக்கிட்டு ஒரு காவி போட்டுக்கிட்டால் ரெண்டு நாளைக்கு துவைக்க வேண்டியது. வெள்ளை வேஷ்டி போட்டோம்னா அன்னன்னைக்கு துவைக்கணும். இது ஒரு நாள் துவைக்கலைன்னா தெரிஞ்சிடும். அதெல்லாம் எவன் ஒருவன் அறிந்து கந்தையை உடுத்துங்கிறத எல்லாரும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து கந்தையை உடுத்துக்கிறதுக்கு ஓடாதீங்க. இருக்கிற பட்டெல்லாம் அழிச்சிடாதீங்க. பட்டு ஒன்று ஒன்றும் பல கோடி உயிர்களை கொன்று எடுக்கப்பட்ட நூல். ஒருவன் தன்னுடைய பெருமையை, ஆத்மாவின் பெருமையை தெரியாமல் சரீர பெருமையை மேம்படுத்தி கொள்ள பல உயிர்களை கொள்கிறான். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. கந்தையை உடுத்து தனி ஒருவனாக பிறர் உதவியை நாடாமல் அப்படின்னா அர்த்தம் சார்பற்ற நிலை. பிறர் உதவி என்னென்ன? இன்னொருத்தரா? இந்த இது இப்போ என்னாச்சு? இந்த உடம்பு அவனுக்கு இன்னொருத்தன், தன்னுடைய உடம்பே அவனுக்கு என்னாச்சு? இன்னொருத்தன். பிறர் உதவி என்னென்ன அர்த்தம்? இந்த ஜடசபை, இந்த உடம்பும் எனக்கு அந்நியமானதெல்லாம் பிறர் தான், அதில் உதவி எனக்கு வேண்டாமல். அப்புறம் இதுவே எனக்கு பிரேரணை ஆயிடுச்சுன்னா, இதை உதவியே எனக்கு வேணா, இதுக்கு யாராவது கொடுப்பாங்களா? இவன் பெற்றவன் குழந்தையு பார்த்துக்கணுமா? அது என்கிட்ட ஃபோன் பேசி பேசுறதில்ல, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனவங்களாம் எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னு இதை முதல்ல தன்னை நினச்சிட்ட பிறகு இதுவே பிறர். பிறர் உதவியை அந்நிய சகாயம், அந்நிய அதாங்க பார்த்தாங்க அசகாயம்னு பேர். அவன் என்ன சொல்லுவான்? அவன் அசகாய சூரியன் என்ன அர்த்தம்? அவன் யாருடைய சகாயமோ இல்லாமலே சாதிக்கிறவன். இந்த ஞானியை தவிர வேறு யாருங்க அசகாயம் சொல்லு? அசகாய தீரன், அசகாய சூரன் யார்? ஞானி. யாருடைய சகாயமும் இல்லாமல் மரத்தடியில் வசிக்க வேண்டும்னு என்ன அர்த்தம்? எங்கேயாவது மரத்தில் படுத்தோம்னா சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ படிக்கிற பெஞ்சமத்தையும் மரத்தடியும் ஒன்றுன்னு நினைக்கணும். இந்த மடமும் திண்ணையும் பஞ்சமத்தையும் ஒன்று. கோடீஸ்வரன் கொடுக்கக்கூடிய அந்த வாட்டர் பெட், அது என்னவோ ஒரு பெட். ஒருவேளை அங்கே இந்திரன் படுகிறானே, அது கூட எனக்கு மரத்தடிக்கு சமமானம் என்று நினை. அதனால் போய் மரத்தடியில் போய் படுத்துக்காது, கழுத்து வலிக்கும், நல்லாவே படு. ஆனால் உன் மனசில் என்ன இருக்கணும்? மரத்தடியில் தான், இது மரத்தடி தான் அப்படின்னா எனக்குன்னு எதுவுமே இல்லை, இயற்கையில் கொடுக்கப்பட்டது, இந்த மரம் இயற்கையில் கொடுத்தது, அதுவே எனக்கு வசிப்பிடம் அப்படின்னு பிறர் உதய மர இதெல்லாம் உள்ளர்த்தத்தை நம்ம விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். சமாதியில் நிலைத்தவனாக, சமாதின நிலைப்பட்ட அறிவு, அறிவை அனுபவமாக்குங்கிறது பாருங்க, அது பேர் சமாதி. இப்போ மனமும் அறிவும் சமமாகி போச்சு. அறிவில் என்ன சொல்லுது? நான் நிறைவுங்குது. மனசு என்ன சொல்லிச்சு? இன்னும் பத்தலைங்க. இப்போது அறிவும் மனமும் சமாதி, சாமானியகரணம். அறிவு உணர்வுன்னு ரெண்டுமே இல்லை. அறிவும் ஆனந்தம், மனமும் ஆனந்தம்.
இங்கே ஆனந்தம் முழுமை, இந்த ஆனந்தம் நிறைவின்மை. அப்படிப்பட்ட பேர் சமாதி, சமாஹித புத்தி. இந்த புத்தியில் கஷ்ட நஷ்டங்களையும் உலகம் சொல்கின்ற வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் இரண்டாக பிரித்தே பார்க்காத நிலை. நல்லவன் கெட்டவன் தெரியல, தர்ம அதர்மம் தெரியல. ஏன் அப்படின்னா எல்லாமே தர்மம் தான். அவன் செய்தெல்லாம் தர்மமா சார்? அதான் தர்மம் அவனுது. சிங்கத்தின் தர்மம் சிங்கத்துது, மானின் தர்மம் மானுடையது, திருடனின் தர்மம் திருடனுடையது. திருடனாக இருக்கும் திருட தர்மத்தை செய்துட்டு இருக்கிறான், திருந்திட்டானா திருந்துட தர்மத்தை செய்வான். இங்கே எல்லாமே தர்மங்கள், அவன் பார்வையில் எல்லாம் இருக்கும். என்னிடமும் இந்த சரீரத்திலும் ஒரு காலத்தில் இருந்தது. மனதின் தர்மம் நிறைவின்மை. அந்த நிறைவற்ற மனதின் தர்மம் ஏதாவது படிக்கணும், ஏதாவது அனுபவிக்கணும், ஏதாவது செய்யணும், எதையாவது அன்பு காட்டணும், அன்பை பெறணும் அப்படின்னே தொடர்ந்து அது இருந்தது அந்த தர்மம் என்று தெரிஞ்சதுனால இதைத்தான் மற்றவனும் செய்கிறான். அது எப்படி நான் அதர்மம்னு சொல்வேன்? தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் தாண்டிய நிலை இந்த தர்மம். அதெல்லாம் காரண காரியம் சாத சாத்தியம் ஏய உபாதேயம் சொல்லக்கூடிய இந்த ஜகத்தின் தன்மை. நான் ஜகத் அல்ல, நான் ஜகத் தாரணன், ஜகத் ரட்சகன், ஜகத் சாட்சி அப்படின்னு சமாதி நிலைத்தவனாக, ஆத்மாவை தவிர வேறு ஆசையற்றவனாக ஆத்மரதி அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ஆசைகளை ஜீரணம் செய்தவனா, இதுவும் அந்த வார்த்தை வருது. நேரமின்மையினால் நம்ம மறுபடியும் மந்திரத்துக்கு போக வேண்டாம். ஆசைகளை அற்றவனாக ஆத்மா காம ஆப்த காம அப்படின்னு ரெண்டு வார்த்தை அதில் ஒன்று. ஆப்த காம ஆத்ம காம, ஆத்மாவையே ஆசைப்பட்டவனாக. ஆத்மானா நான், தன்னையே அவன் விரும்பியவனாக. எல்லாமே செல்ஃப் ஹேட்ரட் தான் மனிதனுக்கு எல்லா துன்பத்தையும் தடுக்கு. இது இல்லாமல் இருக்கும்போது எனக்கே பிடிக்கல சார், எனக்கு அதை வாங்கினேன் சார். கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது எனக்கு பிடிக்கல சார், அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணம் பண்ணது எனக்கு பிடிக்கல சார், அதனால் வேண்டாம் சார் அப்படின்னு தன்னை வேண்டுதல் வேண்டாமை உடையவனாகவே அவன் பார்த்து வந்திருக்கிறான். அவன் தன்னை எப்படி விரும்பினான்? எப்பொழுதுமே வேண்டுதலும் வேண்டாமல் இல்லாததான் இருக்கிறான் பாருங்கள். அவன் எப்படி விரும்பான் தன்னை? தன்னிடம் எப்பவுமே வேட்கையும் இல்லை தாகமும் இல்லை, வேட்கையும் தாகமும் அற்ற தன்னை அவன் எப்படி விரும்புவான்? ஆத்மாவை திரும்ப விரும்புவானா? வேறு எதாவது உலகத்தில் ஆத்மாவான தன்னை தவிர ஜனங்களும் அதான் செய்கிறாங்க. தன்னை தவிர யாராவது விரும்புகிறாங்களா? தன்னை தவிர தன்னை விரும்புவது போல் மற்றவங்களை விரும்புகிறாங்களா? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி, தன் பொருட்டே ஏ மைத்ரேயி எல்லாரும் அனைத்தையும் நேசிக்கிறார்கள். தனக்கு சுகம் தரும் என்கின்ற நினையினாலே அவர்கள் நேசிக்கிறார்கள். தனக்கு சுகம் தரவில்லை, தனக்குன்னா ஆத்மா, ஆத்மனஸ்து காமாயே தனக்கு இன்பம் தர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே தருகின்ற வரையில் அவனை நேசித்தேன். இப்பொழுது அவன் எனக்கு அந்த அளவுக்கு இன்பம் தரவில்லை, எனவே நான் இன்பம் தருகின்ற இன்னடத்தை நாடி விடுகிறேன் என்று சொல்கிறான். இன்னொன்றை நாடுகின்றவன் எவன்? ஆத்மாவில் நிறைவில்லாதவன். ஆத்மாவை தானின் தெரியல, நான் என்பதை அந்த கரண உபாதியின் தர்மமாக நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்போ இல்லை. ஆனால் அவன் தன்னை தவிர வேதையும் ஆனந்தது, எல்லாருமே தன்னை தான் ஆனந்த தன் ஆனந்தத்தின் பொருட்டு தான் உலகமெல்லாம் அலைஞ்சாங்க. இது கொடுத்துட்டிங்களா சார் ஆனந்தமாக இருப்பார் சார் அப்படின்ன உடனே அவன் எல்லாரையும் சார்ந்தவனாகிறான், கை நீட்டிகிட்டு இருக்கிறான். இப்போது உலகத்தை நீட்டி கை நீட்டி எனக்கு ஆனந்தம் தான் எதையும் கேட்பதில்லை. உடையினாலேயோ இருப்பிடத்தினாலேயோ உணவாலேயோ அவன் யாரையும் சாராமல் இருக்கிறான். இவன் ஆத்மாவிலேயே அவன் ஆத்மரதி. அந்த வார்த்தை எங்கே பார், ஆத்ம காம. அவன் ஆத்மாவையே விரும்ப ஆரம்பிச்சுட்டான் தன்னை. ஆசைகளை ஜீரணம் செய்தவனாக இந்த நிறைவின்மையினால் ஏற்பட்ட ஆசனைகள் இல்லை சார். அப்படி இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு குருநாதர் ஞானி தான், ஆனால் நிறைய ஆசை இருந்தது சார். ஆசை இருந்தது அவருக்கு,
வெரி குட். அது அவருடைய ஆபரணம்டா. அவர் ஆசைப்பட்டுட்டார்னா அதிசயப்படு. அது அவர் ஆசைப்படுறது பெரிய அதிசயமா. ஏன் தெரியுமா? அவருக்கும் ஆசை உண்டு, என் குருநாதருக்கு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? சுப இச்சா. இச்சைகளில் ரெண்டு இருக்கு, அசுப இச்சா, சுப இச்சா. தன் பொருட்டு தன்னிறைவை நேர்த்திக் கொள்வதற்காக செய்வதெல்லாம் அசுப இச்சா. நான் இதை விரும்பினால் அவர்களுக்கெல்லாம் இன்பம் தருன்னு ஒருத்தன் விரும்பினான்னா அது சுப இச்சா. கோயிலுக்கு போனால் சுப இச்சா, நூலை படித்தா சுப இச்சா, சச்சேகம் சேர்ந்தால் சுப இச்சா, சத்சங்கம் நடக்கிறதுக்கு சேவை செய்தால் சுப இச்சா, சத்சங்கம் நடக்கிறதுக்கு இருப்பிடம் தந்தால், இருப்பிடத்துக்கு ஏதாவது ஒரு சகாயம் செய்தால், ஒரு திரைசீலை, ஒரு மிதியடி, ஒரு சீமாறு குச்சி, ஏதாவது என்னால் முடிந்த அளவுக்கு செய்தால் அந்த ஆசை சுப இச்சா. எங்கள் குருநாதர் பேராசை. அப்போன்னா சுபத்தில் பேராசை, மிகப்பெரிய சுப ஆசை. அதனால் அப்படிப்பட்ட ஆசையினால தான் நமக்கு இந்த அழகான கிரந்தங்களெல்லாம் கிடைச்சிது. சங்கரர் எழுதினார், அள்ளி அள்ளி கொடுத்தார், வற்றாத சுரங்கம். லோக சங்கரம், சங்கரம் லோக சங்கரம். இந்த உலகத்துக்கு சங்கரம் தரணும், சுபம் தரணுங்கிறதுக்காக சென்றார். அப்போது அவன் ஆசைகளை ஜீரணம் செய்தவனாக, அதில் ஒரு ஆசையும் அவங்கிட்ட இல்லை, ஆசைகள் பூர்த்தி செய்தவனாக ஆப்த காம. அப்புறம் என்ன பண்ணுறான்? யானையிடமோ அஸ்திசே, சிங்கத்திடமோ சிம்ஹ, காட்டி அங்கே மசகோ அப்படின்னு சொல்லுவோம், கொசு, இங்கே படிப்போம். ஆப்த காமோ நிஷ்காமோ, அவன் ஆசையற்றவனாங்க. ஜீரண காமோ, எந்த ஆசைகளும் ஜீரணம் பண்ணிட்டவன், அது எழுந்துக்க முடியாது. அவன் நிறைவின்மை போக்குறது இல்லை, அவன் ஆசை இல்லை. நிறைவிலிருந்து வெறிப்பட்ட ஒரு பூஷணம், அலங்காரம். கோட்டிசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அது அப்படியே படுத்த படுக்கையாக தான் கிடக்கும், அது மேலே மாலையாக கிடக்கும். நல்ல பட்டு துணியெல்லாம் போட்டு போத்திக்கிட்டே இருப்பாங்க, அது தூக்கி பார்த்தா ஒரு எலும்பு கூடுதாக இருக்கும். அப்படி தான் இருந்தது உடம்பு, அந்த சரீரம். எப்போ மலம் போகும், எப்போ மூத்திர போகும் தெரியாது. அது சரீர தர்மம், அதுக்கு ஒரு ஆசையும் இல்லை. ஒரே வார்த்தை சொல்லும், கோடி கோடி. யாராக இருந்தால் சாமின்னா கோடி கோடி கோடி, அதனால் கோட்டி சாமியார்ன்னு பேர். அவர் ஆ அப்படிம்பார். அப்போது ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் போய் சாக்லேட் கொடுப்பார் அப்படின்னு துப்பிடுவார், அதை பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டு போவாங்க. சாமி சாக்லேட் வாங்கிட்டார். அப்போது அவருடைய இந்த அற்ப ஆசை, சுப இச்சா, அலங்காரம், அதுதான் ஞானியினுடைய ஆசையாக இருக்கு. அவன் ஆசையற்றவன், ஆரண ஆசையை ஜீரணம் பண்ணவன். அப்படி ஒரு காலம் உண்டம் ஆசை இருப்பதாக உலகம் தெரிஞ்சதுன்னா மாணவன் சொல்லுவான், அவனுக்கு அலங்காரங்க. அந்த ஆசையினால தான் அவர் பேசுகிறார், ஆசையினால தான் எழுதுகிறார், ஆசையினால தான் என்னென்னவோ செய்கிறார். அந்த ஆசை சுப இச்சா, இதெல்லாம் நிறைவேறாமல் போயிடுச்சுனாலும் அவர் நிறைவு தான். நிறைவின்மையும் நிறைவு செய்வதும் அதை கண்டு நடுங்குவதும் அவர் சமாதியில் இருக்கிறார். அஸ்தினி, அஸ்தினா யானை, அஸ்தீனம் இனினா அதனிடம், யானையினிடம், சிம்ஹே சிம்மத்திடம், தம்ஷே காட்டியினிடம், மசகே கொசுவிடம். இங்கே வாங்க தமிழ, கீரியினிடம், பாம்பினிடம், ராட்சசுகரடியிடம், கந்தர்வர்களிடம், எல்லாமே மிருத்திவன் வடிவங்கள். என்ன சொல்கிறாரு இந்த யானையை? என்ன சொல்கிறாரு? அழிந்து போகின்ற நிலையற்ற நானற்ற அனாத்மா யானைகிட்ட மட்டும் இல்லை, கந்தர்வன் தான். டே, உன்னுடைய அழகான கந்தர்வ நிலையும், சிலர் கண்களுக்கே தெரிகின்ற நிலையும்,
இந்த உடல் சரீர சுகத்தை மிகுதியாக அனுபவிக்கின்ற உடம்பு கந்தர்வ லோகம். அதில் இசையில் அதிகமாக நினைக்கிறவன் கந்தர்வன். தேவகந்தர்வன் எப்படி இருப்பான்? மனுஷ கந்தர்வங்கிறவன் இங்கே இசை ஞானியாக இருந்து பித்ருலோகத்தில் கந்தர்வனாக வாழ்ந்தான். அவனுடைய அவன் இங்கேருந்து போனவன், பிறந்ததே அங்கே தான் கந்தர்வ லோகத்தில். நான் வந்து தேவகந்தர்வன் அவங்கள போகிற அவங்களும் கூட ஏ இது அழிகிட்டுறது, நிலையற்றது, அனுபவங்கள் நிலையற்றது. எந்த அனுபவம் நிலைச்சிருக்குதா? நிலையிடாமல் இருந்ததுன்னா தான் அது அனுபவம். நிலைச்சி நின்றுச்சுன்னா அது அறிவாயிடும். நாக்கில் நிலையாகி போச்சுன்னா ஸ்வீட்னஸ் என்ன ஆகும்? டாக்டர்கிட்ட ஓடுவோம், சார் வாய் எப்போ இனிச்சிட்டே இருக்குது, என்ன வேணும், காரமும் தெரியல உப்பும் தெரியல, எந்நேரமும் இனிச்சிட்டு இருக்கு. அது அனுபவமா? அவன் அறிவு நின்று போச்சு. அனுபவம் என்னாச்சு? நான் இனிப்புன்னு நின்று போச்சு. அது மாதிரி இந்த அனுபவம் ஆனந்தங்கிறது நின்று போயிடும். மீதி எல்லாமே நிலையில்லாதது. எல்லா அனுபவங்களும் நிலையில்லாது. ஆனால் ஆத்ம ஞானியினுடைய அனுபவம், ஆனந்த அனுபவம், சதானந்தம், நித்யானந்தம், அச்சதானந்தம், ஆத்மானந்தம், பிரம்மானந்தம், நிஜானந்தம், சுகானந்தம், சாஸ்வதானந்தம். அப்படிப்பட்டவன் அவன் நினைக்கிறான் எல்லா சரீரனும் பார்த்து நிலையில்லாதது, கொசு நிலை இல்லாதது, கீரிப்பிள்ளை நிலை இல்லாதது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு இது சொல்லுது என்று கண்டு எதிரிடமிருந்தும் அஞ்சாமல் வெட்டினாலும் பொறுத்து கொண்டிருக்கும் மரத்தைப் போல. மரம் யாரை பார்த்து பயப்படுறதில்லை, ஆடு ஓடிடும். கோழியை வந்து கூண்டில் கைவிட்டு கசாப்பு கடை எடுக்கும்போது அப்படி ஓடி நடுங்கி மூளையில் போய் நிற்கிறத நான் பார்த்து கதறி இருக்கிறேன். அப்படி மரம் ஓடுதா, திட்டுதா, அஞ்சுதா, அது மாதிரி இருப்பானா? அந்த மரத்தை போல் இருக்க வேண்டும். உன்னுடைய அறிவின் அனுபவம் எப்படி இருக்கணும்? இந்த ஞானத்தை அனுபவமாக்கு. இது பேர் அனுபூதி. கோபிக்கவும் கூடாது, அசையவும் கூடாது. அசையாதுன்னா அப்போ கல் மாதிரி இருக்கணும். இதில் கம்ப கம்பம் கம்பதே அப்படின்னு சொல்லிச்சு. கம்பம்னா நடுக்கம். அதனால் பூமி நடுங்கன்னா பூகம்பங்கிறோம். பூனா பூமி, கம்பம்னா நடுங்கும். கம்பமும் கவலையமாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே. கவலையும் கம்ப கம்பலையுமா வந்தார் சொல்லுவாங்க. கண்ணீரும் கம்பலையுமா? இந்த கம்பலை என்ன, கம்பம் என்ன, நடுங்கிறது அப்படியே மேனி நடுங்குது, பிதிர் பிதிர்க்குது பயத்தினாலையும். பாருங்கள், ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் அந்த காக்கி ட்ரவுஸ் வந்த உடனே அவன் எப்படி பதறுது, கைகளெல்லாம் நடுங்குது. டீச்சர் உள்ளே வந்துட்டாங்க, ஹோம்ஒர்க் செய்யலை, அந்த குழந்தை அப்படியே நடுங்குது. கணவன் வந்துட்டான், கோபத்தில் வரான், மனைவியினுடைய உடம்பு நடுங்குது. அப்படி அவன் ஒரு காலம் நடுங்குதில்லை. இது மிருத்யுன்னு பார்க்குறான், அழிபது. அதனால் அவன் கோபிக்கிறதும் கிடையாது. என்னை நடுக்கம் கொடுத்துட்டானும் கோபிக்கிறதும் கிடையாது. ந குப்சதே ந கம்பதே அந்த மந்திரத்தில் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் மிருத்துதான் இதயம். தன்னை நான் என்பது அழிகின்ற சரீரத்தை நான் என்று நினைத்து கொண்டிருக்க இதயம். ஆனால் மிருத்துவையாக பரும புருஷன் அதை அழிப்பவனாக எல்லாம் முடிவில் ஒடுங்கி ஒன்றுபடுகின்றன. இந்த மிருத்தின்னு சொல்லக்கூடிய எல்லா சரீரங்களும் நான் என்ற உணர்வும் அந்த பரம புருஷனிடம் ஞானியிடம் ஒடுங்கி அவங்ககிட்ட எல்லாம் ஒடுங்கி போச்சு. அதற்கப்பால் சத்தோ அசத்தோ சதசத்தோ சன்னு அசன்னு சன்ன சன்னு அப்படின்னு நாங்கள் படித்தோம். அந்த வார்த்தையை நினைவுபட்டு என்று எதுவுமே இல்லை. நாம் தான் சொல்கிறோம் லைட் போட்டோடனே ஆ இருக்குது சார், ஆனால்
உன்னவனு காணுமே அப்படிங்கிறான். சத்து அசத்து, லைட் போட்டவொடனே என்ன சொல்கிறான், இருக்குது சார், இருக்குது சார், இருக்குது சார், சரியாக பாருங்க. ஆமாம் சார், ஒன்று குறையுது. அப்போ சத்தும் தெரியுது அசத்தும் தெரியுது. சிலது இருந்தது இல்லை, அசத்து சத்து, அது மித்தியா, அதுவும் தெரியுது. பொய்ப்பாம்பும் தெரியுது, நிஜமான கயிறும் தெரியுது, கயிறு இன்மையும் தெரியுது. இது எதுவுமே இல்லையா இந்த ஞானிகிட்ட. அவனிடம் சத்துமில்லை, அசத்துமில்லை, சதசத்துமில்லை. என்னதான் இருக்குது, சூன்யமா? நாம் தெரிஞ்சதெல்லாம் என்ன இருக்கோம், இல்லை பொய். சதசத்துனான பொய், சத்துனான மெய், உண்மை. அசத்துனா இன்மை, உண்மையுமாய் இன்மையுமாய், உளதாய் இளதாய், இரண்டுமாய், பொய்யாய், இந்த மூணையும் சொல்லிட்டார் இந்த மந்திரம். நமக்கு தெரிஞ்ச இவ்வளோதான், இருக்கிறது இல்லை, இருப்பது போல் ஒன்று இருக்கிறது. பிளாஸ்டிக் பழம், பழம் போல் இருக்கிறது, இருக்குதுன்னு சொல்லலாம், பழம் இல்லைன்னு சொல்கிறோம், பழமாக இருக்கிறதுன்னு தான் சொல்கிறோம். அப்போ அது சதசத்து பொய், இன்மையும் உண்மையும் பொய்யும் அவனிடம் இல்லை, ஞானியிடம் இல்லை. அது ரெண்டாவதில் தான் இருக்கும். அவனுக்கு ரெண்டாவது ஒன்று இருந்ததுன்னா அது இருக்கிறது இல்லை, இது பொய்யாக தெரியுதுன்னு சொல்லுவான். இரண்டற்ற அத்விதீய ஏகரசமாக அகண்டாகாரத அவாங்மன கோச்சர அந்த ஆத்மாவாக எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டானவர், அந்த அறிவும் உணர்வும் இரண்டாக கூட இல்லாமல் அனுபவமே அறிவாய், அறிவே அனுபவமாய், எவன் ஒரு இரண்டற்ற அத்விதீயத்தில் இருக்கிறானோ அதுதான் நிர்வாணம். எந்த மூடுதலும் இல்லை, எந்த கோஷமும் இல்லை, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், எதுவும் இதில் வானம்னு சொல்லக்கூடிய ஆடைகளற்ற நிலை, ஆடைகளெல்லாம் அகன்ற நிர்வாணத்தில் இருக்கிறான் எனும் மோட்ச நிலையை பற்றி இதுதான் உபதேசம். உபதேசம் இதுக்கு மேலே இந்த உபனிஷத்தை நம்ம பேசணுமா? அதனால் இதை நிறைவு செய்வோம். இந்த சுபால உபநிஷத்தை மன திருப்தியோடு இன்று நாம் பூர்த்தி செய்வோம். சரி, இடைவேளைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களோட இருக்கிறேன். ஆ, க்ளோஸ் பண்ணிடுறேன்.